திறப்பின் வாசல் ஜெபம் மார்ச் மாதம் 2024 இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் கடந்த 43 வருடங்களாக 4 மாவடியில் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. மார்ச் மாதம் 30 தேதி 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் திறப்பின் வாசல் ஜெபம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் திரளான தேவஜனங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும்படி கூடி வந்தார்கள். கென்யா தேசத்திலிருந்து பேராயர்கள் மற்றும் இலங்கை தேசத்திலிருந்து பேராயர் பிரின்ஸ் அவர்களும் திறப்பின் வாசல் ஜெபத்தில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர். பாடல் வேளையை இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் ஆராதனை வேளையை இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்திருந்த சகோதரர் கிரண் மற்றும் அவரது குடும்பத்தினர் பொறுப்படுத்து நடத்தினார்கள். நல்ல கரங்களை தட்டி வரும் இவர் யாரோ பாரீரோதயம்போதித்தே வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல இயேசுவே ஆமலேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ இயேசுவே இயேசுவே ஆமலேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ ஆமென் தேங்க்யூ நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே சொந்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நம் மேகத்திலே சொந்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நம் மேகத்திலே சுவே ஆமலேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ இயேசுவே ஆமலேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ அவர் இடது கை என் தலையின் கீழ் வலக்கரத்தாலே தேற்றுகிறவர் அவர் நேசத்தினால் சோகமடைய செய்கிறவர் நேச கொடியை பறக்க செய்தவன் மேல அவன் அவரிடது கையின் தலைகீழ் பல கரத்தாலே தேற்றுகிறார் அவரிடது கையின் தலைகீழ் பல கரத்தாலே தேற்றுகிறார் அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே அவர் நேசத்தால் சோகமானே என்னில் பறந்த குடி நேசமே இயேசுவே
ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரன் இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ. ஹல்லேலூயா. பா, உயரமும் உன்னதமான தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. சுரமண்டலங்களால் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அப்பா எங்கள் மத்தியில் செய்யப்படுவதாக ராஜா. அப்பா, பரலோகத்தில் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்தர் 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 என்று துதிக்கும் பொழுது உம்முடைய மகிமை வெளிப்பட்டது போல ராஜா. இந்த நாளில் எங்கள் மத்தியில் உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் ராஜா. அப்பா, உம்முடைய அபிஷேகம் எங்கள் தலைமேலே, ஆவியானவர் எங்களுக்கு உள்ள எல்லாரும் கரங்களை எடுத்து தலை மேலே வச்சுக்கோங்க. சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சுரமண்டலங்களை வாசிக்கும் போது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். என ஆவியானவர் உங்களுக்குள்ளே, ஆவியானவர் நமக்குள்ளே, அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, அங்கெல்லாம் பர
இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை, அவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது. அவருடைய ரத்தம் உங்களுக்காக தெளிக்கப்படுகிறது. உங்கள் ஒவ்வொருவர் மேலையும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு குணமடைவீர்களாக. இயேசுவின் ரத்தத்தினால சிறைப்பட்டிருக்கிற நீங்கள் விடுதலை அடைவீர்களாக. உங்களுக்கு முன்பாக இருக்க தடைகளை Oh.
உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்லக்கூடிய விடுதலையின் பாதையை நீங்க வைத்ததுக்காக நன்றி. அவர்கள் உட்பிரவேசிக்கும்படிக்கு கதவுகளை திறந்ததற்காக நன்றி. தண்ணீர்களை உடைக்கிறது போல தடைகளை நீங்க உடைத்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் மகிமைப்படும், நாங்கள் சிறகவும் நீங்கள் பெருகவும் படிக்கு தகப்பனே உம்முடைய ஜனங்களை மகிமைப்படுத்துவீராக. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றோம், ஆசீர்வதிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். பாடல் ஆராதனை வேளைக்கு பின் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய மக்களின் இரட்சிப்பிற்காகவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1224 மிஷினரிகளை தேவன் பயன்படுத்தவும், பரீட்சை எழுதும் மாணவர்களுக்காகவும், குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும், வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலுக்காகவும் பாரத்தோடும் கருத்தோடும் ஜபத்தை ஏறெடுத்தார்கள். கூடி வந்திருந்த தேவஜனங்கள் அனைவரும் சகோதரர் அவர்களோடு இணைந்து ஒரு மனதோடு ஜபித்தார்கள். 144 கோடி மக்களை கண் முன்னால் நிறுத்துங்க. ஆண்டவரே, தகப்பனே, என் சகோதர சகோதரிகள், என் இந்திய மக்கள், பக்தி உள்ள மக்கள் ஆண்டவரே, பக்தி உள்ள மக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, நரகத்தில் ஒருவரும் அழிந்துவிடக்கூடாதே, ஒருவரும் நரகத்தில் அழிந்துவிடக்கூடாதே, எல்லாரும் பல்லோகத்துக்கு வரணுமே, ரட்சிக்கப்படணுமே, சத்தியத்தை அறியணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேசத்தில் இருக்கிற 144 கோடி மக்களை ரட்சிக்கப்படணும், மனக்கண் திறக்கப்படணும், சத்தியத்தை அவங்க அறியணும். ஆண்டவரே, சந்திங்க ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்களே, என்னை உம்முடைய பிள்ளை ஆக்கினீங்களே, என் ஜன எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். ஒருவராவது கெட்டபோது சித்தமில்லைன்னு சொன்னீரே, ஒரு ஆத்தமாக கூட விடுபடக்கூடாது, ஒரு ஆத்தமாக கூட விடுபடக்கூடாது. எல்லா ஆத்தமாக்களும் உம்முடையது, உம்முடையது, உம்முடையது. எல்லா ஆத்தமாக்களும் கர்த்தருடையது. ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், என் ஜன ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஜனெல்லாம் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். ஆண்டவரே, அறியணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். 1224 மிஷனரிகள் ஆண்டவரே, 80 மிஷனரி ஸ்தாபனங்கள் மூலமாய் நாம் தாங்கி வருகிறோம். அத்தனை மிஷனரிகளை கர்த்தர் இந்த நேரத்தில் பலப்படுத்தணும், வல்லமைப்படுத்தணும், வியாதிப்பட்டவங்களை சுகமாக்கணும், சோர்ந்திருக்கிறவர்களை பலப்படுத்தணும், வல்லமை வரங்களினால் நிரப்பி வருகிற நாட்களை இன்னும் வல்லமையாக பயன்படுத்தணும். அத்தனை மிஷினரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 1224 மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவளை பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும், ஆசீர்வதியும், வரங்களினால் வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் தேசத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சிறு பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், ரட்சகரை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லோரும் வாய்த்தரன் ஆண்டவரே, கோடிக்கணக்கான எங்களுடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க விடுதலை அடையணும், சாத்தானுடைய கண்ணிலிருந்து விடுதலை அடையணும், செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடையணும், சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், ஜெபிக்கிறவங்களாக மாறணும், ஜெபிக்கிற சகோதரர் சாம் ஜபராஜ் அவர்கள் பீகார் மாநிலம் மற்றும் இஸ்ரேல் எழுப்புதலுக்காக, கென்யா தேசத்தின் எழுப்புதலுக்காக மற்றும் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தின் எழுப்புதலுக்காகவும் விசேஷித்த ஜபத்தை ஏறெடுத்தார்கள். சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் கிராம மிஷினரி இயக்கம் ஊழியத்திற்காக புதிதாக 5 வாகனங்கள் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் கொடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது.
இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தேவனிடம் இருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு வருஷம் எல்லாம் இருந்து மருந்து மாத்திரை குடிச்சு சரியாவில. நான் விட்டுட்டேன். விட்டுட்டு திருப்பி எதுக்கு மாத்திரை மருந்து குடிச்சிட்டு என்ன வலி மறுபடியும் எடுக்குதுன்னு சொல்லி மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது செக் பண்ணிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு, அம்மா அவங்க கிட்னியில கல் இருக்குது, பெத்த பையில கல் இருக்குது, வயிறு புண்ணு, இங்க ஒரு கட்டி இருக்குது உள்ளார, கட்டி ரெண்டு கல்லு கல்லு வயிறெல்லாம் ஒரு புண்ணு. போன மாசம் ஜெபத்துல வந்து ஜெப நேரத்துல என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னா, நம்ம வந்து எழுதிட்டு ஆண்ட மோகனையை பாஸ்ட்டு வந்து ஜோம் பண்ணாங்க. என்னென்ன வியாதி இருக்குதோ, என்னென்ன வயிற்று, என்ன உங்கள் பிரச்சனை, உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் சொல்லி வச்சு கை வச்சு ஜோம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆண்டரை விடுதல் தருவான்னு சொன்னாருங்க. நான் கை வச்சு அழுது ஜோம் பண்ணேன். எனக்கு 5 வருஷமாக இருந்தது அந்த வலி. திரும்பவும் வந்து வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பிரச்சனை இல்லை, மறுபடியும் அதே வலி வந்ததுங்க. எனக்கு அந்த பித்த பயிர் இருந்துங்கிற கல் இருந்து கிட்னியில கல் எல்லாமே போயிடுச்சு. எல்லா வயிற்று புண்ணு நல்லா போயிடுச்சு. அந்த ஒரு மாசம் உங்களுக்கு வலியே இல்லை. நல்ல கைகளை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஐயா பேர் என்ன? நாங்கள் வந்து ஈரோட்டில் மாதத்தில் நகராட்சியில் தூய்மை பணியாளர் வேலை செய்கிறேங்க. குடிப்பழக்கத்தில் வந்து நான் 5 வயசுலேருந்து குடிச்சிட்டேன். 15 வருஷமா எப்படி விடுதலை கிடைச்சது? மோகன் சார் ஜபம் வச்சாங்க, அதை பார்த்து டிவி பார்த்து அதில் நான் இப்போ விடுதலை ஆகி மாதம் ஆகுது. இப்போ ஒரு 2020 இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. ஜப்பு விளைகிருச்சு, எலும்பு தேமானம் ஆயிடுச்சு. 1.5 லட்சம் ரூபா பணம் கேட்டாங்க டாக்டர். ஸ்கேன் எடுத்து கேமரா பார்த்துட்டு மா 1.5 லட்சம் ரூபா சமம் பண்ண ஆப்ரஸுக்கு 2000 மாத்திரம், அது குடிச்சாதான் அந்த வலி கேட்குங்க. கால் தாசோடு வீங்கிருந்துங்க, வேலைக்கே போக முடியலங்க. உடனே ஊர் பட்ட கால் அற்புதம். ஜபம் மூலியமா டிவி மூலியமா வச்சு வச்சு ஜம்மன் அழுது ஜம்மன் ஆண்டரை கட்ட மன்றாடி காலுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவர். ஆமென். கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துங்க. 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியும் உங்களுக்கு சுகம் கிடைக்கல. ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சியில் பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க, காலில் இருந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றினார். 15 வருஷமாக இருந்த குடி பழக்கத்தில் இருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து இன்னைக்கு கத்தருடைய பிள்ளையா. இப்போ எத்தனை வயசு? 58 வயசுங்க. 15 வயசுல குடிக்க ஆரம்பிச்சாங்களாம், இப்போ 58 வயசு ஆகுது. இத்தனை வருஷமா குடிச்ச மனுஷனை ஆண்டவர் அற்புதமா விடுதலை ஆக்கி, இப்போ 2 வருஷமா குடி பழக்கத்தில் விடுதலை ஆக்கி இன்னைக்கு நம்ம நடுவில் சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்து. கிருபா. கிருபா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருப்பூர்ல இருந்து வந்தோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? என் பிரச்சனை வந்து, நான் எங்க வீட்டுக்காரர் நான் அத்தை பையன் மாமுள்ள ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிட்டோம். கவர்மெண்ட் கோர்ட்லயே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி. ஆண்டவருக்குள்ள வந்து சேர்ந்து முதல் 2011 வந்து ஆண்டவர் பொண்ணை கொடுத்தாரு. அப்போ சாட்சி சொல்கிறேன், பேர் சொல்லி கூப்பிட்டாரு, ஜெயந்தின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் எனக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து பயந்துட்டு சாட்சி சொல்லுவேன். இப்போ பையன் வந்து 11 வருஷம் கழித்து பையன் கொடுத்தாரு. ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியும் பார்த்து இங்கே வந்து விடுதலை முகாம் வந்து எழுதி போட்டு போனேன். எனக்கு ஒரு ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து நான் சாட்சி சொல்கிறேன்னு ஆண்டவர் ஆண் குழந்தை கொடுத்தாரு. ஹார்ட்ல ஓட்டை இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அது என்னாச்சு? ஓட்டை இருந்தது. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் ஜெபம் பண்ணி சித்தத்துக்குள்ள ஜெபம் பண்ண குப்பிச்சாமி ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷனுக்கு ஜெபம் பண்ணிட்டு பணம் இல்லை வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் கடைசியில் ஆதார் கார்டு இது இல்லைன்னு பணம் 1.5 லட்சம் ரூபா கட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணால் 1 ரூபாங்கூட அவங்க வாங்காமல் அந்த ஜிஎம் நாங்களே போட்டுக்கிறோமான்னு சொல்லி அவர் பையனுக்கு ஆட்ட ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் ஆச்சு. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, டைவர்ஸே ஆயிற்று, ஆனாலும் கத்தரை விசுவாசித்தாங்க. கணவன் மனைவி மறுபடியும் சேர்ந்து வாழ ஆண்டவர் கிருபை கொடுத்து இங்கே 2 பிள்ளைகளோடு வந்து சாட்சி சொல்ல கத்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பியூலா. பியூலா, எந்த வேலையில வந்திருக்கீங்க? திருப்பூர். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா மண்ணீரில் வீக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் டெங்கு ஃபீவர்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. செப்டம்பர் மாதத்தில் திருப்பூர் ஜிஹெச்சில். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு டெஸ்ட்டில் பார்த்தா திடீர்னு நுரையீரலை கட்டியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு தனிமை அழுக என்ன யோசிக்கவே என்னால் முடியல. ஒரு ப்ராப்ளம்னா பரவாயில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராப்ளம்
என்னால் அது ஈடு கொடுக்கவே முடியல அந்த இதில். அப்போ நான் எனக்காக நிறைய பேர் ஜெபிச்சாங்க. நான் அப்படி 24 மணி நேரம் இதில் வந்துட்டு ஜெபிக்கலாம், இந்த ஜெபிக்கிறவங்களுக்காக நான் ஜெபக்குறிப்பு கொடுத்துருந்தேன். அவங்க ஒவ்வொரு டைமும் என்ன ஆறுதல் படுத்துனாங்க, உனக்கு கட்டி இருக்கணுமா, அதை நீ அப்புறப்படுத்தி ஜெபம் பண்ணு, இயேசுவி நாமத்தில் போன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அப்புறம் ரிசல்ட் வந்து 2 ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, டாக்டரே கட்டி இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்போ ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் 3வது மருந்து போட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க, சிடி ஸ்கேனு. அப்புறம் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணார், இந்த மாதிரி கட்டி இருக்கிறவங்களுக்காக இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அந்த மாறுதலான ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதே போல் ஆண்டவர் அந்த சனி ஞாயிறு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் கேட்ட அதே இதில் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த கட்டியே கிடையாது, இது சாதாரண கட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே டாக்டர் வாயால் கட்டி இருக்குன்னு சொன்ன டாக்டர் வாயால் கட்டி இது சாதாரண கட்டி தான், இது ஊசி போட்டு கரைச்சிக்கலாம், நீங்கள் பயப்படவே வேணாம்னு சொல்லி எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துங்க. என் பேர் ஷோபா ராணி, நான் சித்தூர் வில்லேஜ்லேருந்து வரேன், ஆந்திரா. எனக்கு ஒரு வருடமாக சங்கலை கட்டி இருந்தது, அது ரொம்ப நாள், ஒரு வருஷமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயுமே போல, எங்கள் வீட்டில் யாருக்குமே நான் சொல்லலை. சொல்லாமல் நான் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணி செப்பா உமக்கு சித்தம் இருந்தால் என்ன சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நான் பார்ப்பது உண்டு. அப்புறம் அந்த ஜெபித்தேன், எசப்பா ஜெபிக்கலாம் வாங்க அந்த நிகழ்ச்சி நான் பார்க்குறேன். எனக்கோ காலையில் ஆனால் அதிகமாக வலி வந்துச்சு, வலி இல்லாமல் திடீர்னு வலி வந்துட்டு எனக்கு காலையில் முள்ள எனக்கு இந்த வலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அந்த ஜெபிக்கலாம் வாங்கிறதுல எங்கெங்க கட்டி இருக்குதோ நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் ஐயா. அதே மாதிரி நான் கை வச்சு ஜெபம் பண்ணேன், அதிகால நேரத்தில் எழுந்து பார்த்தா அந்த கட்டியே இல்லை. இல்லை இல்லை, கைகளை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமே, அல்லேலூயா. எங்க பேத்தி குழந்தை பிறந்தது, அது பிறந்து மூச்சு பேச்சு இல்லாமல் ஐசில் வச்சுட்டு 3 கெடுவு சொன்னாங்க. 3 இருந்து கூட அது உயிரோடு இருக்காது குழந்தை. எங்களுக்கு 7 வருடங்கள் குழந்தை இல்லாம இருந்தது. நாங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம், எந்த பிரயோஜனமும் இல்ல. லாஸ்ட்ல அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்க நார்மல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு. அந்த அதே வருஷத்துல, அதாவது 2022 நவம்பர் மாசம் 3 வாரத்துல 3 வச்சு 21 வந்து தேசத்திற்கான பிரேயர் நடந்துட்டு இருந்துங்க. அப்போ நாங்கள் லாஸ்ட் டே வந்து இங்கே வந்து தேசத்துக்கான ப்ரேயரில் கலந்து கொண்டு தேசத்துக்காக ஜெபித்து சென்றோம். அதே மாதத்திலே தேவன் எங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தந்தா. நாங்கள் துக்கப்பட்ட நாட்களுக்கு தேவன் எங்களை இரட்டிப்பாய் என்ன கை தட்டுறீங்க, நல்ல தட்டுங்க. 2 குழந்தைகளோடு வந்து நிற்க கத்தர் கருவை செய்தார். தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் தான். ஆமே, அல்லேலூயா. நான் கொலகாலத்து பக்கம் தான் வரேன். நாங்கள் பிரகாஷ்பலின்ற ஊர், எங்கள் ஊர். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? எனக்கு 2 தலைநோய் வலியே, நம்ம தலைவலியாக இருந்துச்சு. உங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி போய் செக்அப் பண்ணி பார்த்தோம், ஸ்கேனிங் பண்ணி பார்த்துக்கு கட்டி இருக்குது, தலையில் எலும்பு உள்ளே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இமான்ஸுக்கு எழுதி கொடுத்தாங்க. போனோம், இங்கே ஜெபத்துக்கு போயிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு ஜெபத்துக்கு வந்தோம். ஜெபத்துக்கு வந்துட்டு ஜெபம் முடிச்சுட்டு போனோம். சரி, அவங்க போனோம், அவங்க ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்ன்ட்டு திருக்கி அந்த ஸ்கேனிங் பண்ணவே இல்லை, எடுத்துட்டேன் கட்டின்னு. எடுத்துட்டு 3 அனுப்பிச்சு விட்டேங்க வீட்டுக்கு, வந்துட்டோம். இப்போ நாங்கள் திருப்பியும் 3 கழிச்சு செக்அப்புக்கு போனோம், போய் பார்த்தோம் எதுவுமே இல்லை, இன்னும் நல்லா இருக்குதுப்பா. ஆப்ரேஷன் அப்படி கேன்சர் இல்லை, எதுவும் இல்லை, கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பியும் நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறீங்க, 2 ஆகுதுங்க பிரதர். இப்போ எந்த பிரச்சனை இல்லை. ஆமென், அல்லேலூயா. அவரே தலைமால கை வச்சு ஜெபம் பண்ணு சொல்லி அண்ணா மோகன் அண்ணா சொன்னாருங்க. நான் அளந்துக்கிட்டு ஜெபம் பண்ணேன், நான் எப்படி ஜெபத்து கேட்டேனோ அப்படி அர்ப்பணம் செஞ்சிட்டாரு. பேர் என்ன சிஸ்டர்? ஹேமலதா. எந்த ஊர்ல இருந்து வரேன்? ஈரோட்ல இருந்து வரேன். நான் என்ன அற்புதம் வந்து, நான் வந்து ஹிந்து குடும்பத்தை சேர்ந்த மகள். கொரோனா டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஆகி முதுகெலும்பெல்லாம் ரொம்ப அடிபட்டுருச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனால் டெய்லி 1000 செலவாகும். ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க, என்னன்னு சொல்லி, நீ இது மாதிரி இயேசு விடு விக்கிற ஊழியம் நடக்குது, நீ பாரு, 7-9 நடக்குது, நீ பாருன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் பெட்டிலே ஃபஸ்ட்டு நாளை வந்து என்ன பண்ணேன், பெட்டில் படுத்துட்டு தான் பார்த்தேன். 2வது அன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நானே கேட்டேன். கேட்டுட்டு 2வது அன்றைக்கி 2வது நாள் பார்க்கும்போது நான் எழுந்திரிச்சு உட்காந்து
உட்காந்துட்டு எசப்பா நான் எப்படியாவது நான் முணங்கால் படிக்கிட்டு நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். மூணாவது அன்னைக்கு நான் எழுந்திரிச்சு போய் டிவி முன்னாடி உட்காந்து சேரில் உட்காந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கும் ஒரு சுகத்தை நீங்கள் தருவீங்கன்னா உன்னோட பிள்ளையாக நான் மாறுற ஆண்டவரே ஏசப்பா, இத்தனை நாள் என்னோட ஆயுச நாள் முழுவதும் ஆண்டவரே நான் உங்களோட ஊழியத்தை நான் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லி 43 வருஷத்தை என்னோடய வாழ்க்கையில் நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி தான் ஆண்டவரை உண்மை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டில் ஆண்டவர் எனக்கு அந்த எல்லா வழியும் நீக்கி எனக்கு அற்புதத்தை செய்தான். கொடி ஸ்தோத்திரம். எவ்வளோ நாள் அப்படி கஷ்டப்பட்டீங்க? நான் வந்து ஒரு 3 வாரமாக கஷ்டப்பட்டேன். 3 வாரம் இப்போ சுகமாகி எவ்வளோ மாதம் ஆகுது? சுகமாகி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் நல்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல கரங்களை தட்டி கத்தர் மகிமை செலுத்துங்க. ஸ்டீபன், எந்த ஊர்லேருந்து வரீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். என்ன அற்புதம்! நான் வந்து சுவிசேஷ ஊழியர், திருப்பிரசங்கியார். சரி, நாளைக்கு 2 பேருக்கு சத்தியத்தை சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். 5 ஆண்டுகளாக நான் திருப்பினாஸ் ஜெபத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். சரி, நாங்கள் ஒரு சகோதரர் சுபாஷ் நவீன் சந்தோஷம் கூடி வரோம். என்ன பிரச்சனை இருந்துச்சு? ட்ரெயினில் வரும்போது எங்களுக்கு அந்த திடீர்னு ஒரு மூச்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் வரும்போது. ஆமாம், மீட்டிங் வரும்போது. அப்போ தஞ்சாவூரில் வந்து இந்த ட்ரெயின் டிடிஆர் வந்து டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணாங்க. அவங்க வந்து பல்ஸு நார்மலாக இருக்குது, நீ ஆஸ்பத்திரியில் இறங்கி செக் பண்ணிடுங்கன்னு. அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மயில் தடாக்கமாக இருக்குது, நீங்கள் சென்னையில் போய் நீங்கள் வந்து எக்கோ எடுத்து பார்த்துருங்க அப்படின்னாங்க. இப்போ ஆண்டோட ஜோம் பண்ணேன். ஆண்டவர் யோபு 13:15 அவர் என்னை கொண்டு போட்டாலும் நம்பிக்கை இருப்பாண்டவரே, நான் மறித்தால் உமக்கா மறிப்பேன். திருப்பி வாசலில் நான் அப்படியே வந்துட்டேன். அவங்க ஊருக்கு போங்கன்னாங்க. நாங்கள் திருச்சியிலேருந்து வந்து திருப்பி 4 பேரும் பஸ்ஸில் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து 10 மணியாவது இங்கே வந்து இருக்கு. அப்போ நான் அந்த ஓரமாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நான் அழுதுட்டு. அப்போ கடைசியில் அண்ணன் வந்து வியாதேசலுக்காக நீங்கள் ஜோம் பண்ணு, கை வைங்க இந்த இடத்துலன்னு. நான் ப்ரேயர் பண்ணி நல்லா அழுது அபிஷேகம் ஜெபிச்சிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். சென்னையில் போய் செக் பண்ணும் எல்லாம் நார்மல், உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா. இப்போ எத்தனை மாதம் ஆச்சு? இது 4 மாதம் ஆகுது. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சென்னையிலேருந்து வரோம். கஜலட்சுமி என்னுடைய பேர். 2 இயர்ஸ் ஆகும் எங்கள் பேத்தி வந்து நடக்காமல் இருந்தா. இங்கே திருப்பின் வாசல் ஜெபிச்சுட்டு வந்துட்டு போனேன், நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதே போல சென்னையில் வந்துட்டு சுத்தமாவே நடக்க மாட்டாங்களா? ஆமா, 1.5 இயர்ஸ் ஆகும் எந்திரிக்க. ஆமா, 2 வயசு வரைக்கும் நாங்கள் எந்த டாக்டர்ட்டையும் போல. டிவியில் பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்து கண்ணீரோட வந்து ஜெபிச்சேன். இப்போ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியல, ஒரே அமகுலம்தான். அதே போல் வியாபாரத்துக்காகவும் பிஸ்னஸ் மீட்டு அதுக்காகவும் ஆன்லைனில் கொரோனா பீரியட்லேயும் நான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவும் எனக்கு நல்லா பிஸ்னஸ் அமைன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அட்வொகேட்டாக நல்ல கேசஸ்லாம் கொடுத்து கொரோனா பீரியட்லேயும் போஷித்தாரு. ஒரு ரெண்டல் ஆஃபீஸ் வேணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு 8 மந்த்ஸ்க்கு கிடைக்கவே இல்லை, தேடிட்டே இருந்தேன். அதுக்கும் ஒரு வாட்டி வந்து இங்கே நான் ஜெபித்தேன் பிஸ்னஸ் மீட்டுக்கு. எனக்கு வந்து ஸ்பென்சர் பிளாசான்னு பெரிய மாலில் சொந்தமாக ஆண்டவர் எனக்கு வந்து விலை கொடுத்து வாங்கிறதுக்கு கிருபை செஞ்சார். ஆமென். நன்றி, ஆமென், நன்றி. என்னோட பேர் ஷைனி. எனக்கு திருமணமாக கோயம்புத்தூர்லேருந்து வரோம். எனக்கு திருமணமாகி 4 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நீர்க்கட்டி பிரச்சனை அப்படிங்கிறனால எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ஸ், பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம். ஆனால் எந்த மருத்துவமே கை கொடுக்கல. கடைசியாக 2018 கடைசி நாள் ஜபத்தில் வந்து நான் வந்து கலந்து கொண்டேன். அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்காக முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக அங்கிள் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ முன்னாடி வந்து பாரத்தோடு அழுது ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, இந்த 2019 நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய தந்தீங்கன்னா நானும் என் கணவரும் என் குழந்தையுமா உங்களுக்கு சாட்சியாக நான் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கைவிட்டுட்டு ஆண்டவரை மட்டும்தான் வந்து நாடியிருந்தோம். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல், மெடிகேஷன்ஸும் இல்லாமல் நேச்சுரலாகவே நான் கன்சீவ் ஆனேன். எனக்கு முதல்ல ஒரு ஆண் குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. கொரோனா டைம்னால என்னால் வந்து அந்த டைம் சாட்சி சொல்ல முடியல. அதுக்கடுத்து ஆண்டவர் எங்களை இன்னும் வெறுமையாக விடாமல் 2வது நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகி இன்னொரு பெண் குழந்தையும் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. தேவனுக்கே கோடானுயா. விடுதலையே வேணும்னு சொல்லிட்டு போனேன் அங்கே போய் பார்த்த பிறகு அவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிச்சினோம். பண்ண பிறகு ஒரு நோய் இல்லை, ஒன்றுமே இல்லை, மருந்து இல்லாத நிமிடம் போய் கூட. ஆமே, நாமே, நாமே. இவ்வளோ சைஸில் கட்டி இருந்திருக்குது, ஜெவமட்டி போயிருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. காட் பிளஸ். என் பேர் அருண் தேவகுமார், ஈரோட்லேருந்து வரேன். கத்தருடைய பிரசன்ன நமஸ்தோத்திரம்.
ஆக்சுவலாக நான் 2012 வருஷம் வந்து ஒரு வீடு கட்டினேன் 2,653,000. 2,653,000. சரி, 10 வருஷம் இஎம்ஐ கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டத்தின் கட்ட முடியல. அதே போல் இன்னொரு இடமும் வாங்கி வச்சுருந்தேன். சரி, அதை சேல் பண்ணி இதை கட்டிடலாம், க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு 2 வருஷமாக அந்த இடத்த சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், விற்கவே முடியல. எல்லோரும் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு அது இது ரோடு குத்தலாக இருக்குது, மேற்கு பார்த்து சைட்டாக இருக்குது, அதனால் இது எங்களுக்கு செட் ஆகாது போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ லாஸ்ட் டிசம்பர், இந்த 23 டிசம்பர் அன்னைக்கு இங்கே திருப்பதி வாசல் ஜபத்தில் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போனேன். இது மாதிரி இந்த இடம் வித்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இங்கே வந்து சாட்சி சொல்கிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஜனவரி மாதம் ஒருத்தர் வந்தார், பார்த்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு இந்த மேற்கு பார்த்து சைட்டு அதில் எனக்கு நம்பிக்கையில் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதமே அட்வான்ஸ் கொடுத்தாரு. அடுத்த மாதமே அவர் வாங்கிட்டார், வாங்கி அமௌண்ட்டு கொடுத்தாரு. வாங்கிட்டு உடனே போய் நான் பேங்க்கில் ஹோம் லோனை கட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நிம்மதியாக இருக்கிறீங்க. ஆமே, அமுதா, சென்னை. என்ன அற்புதம் உங்களுக்கு? எனக்கு 2006 எனக்கு தண்ணி குடிச்சாலே உடனே எனக்கு யூரின் பாஸ் ஆகிடும், அதனால தண்ணியும் குடிக்காமல் எது சாப்பிட்டாலும் எனக்கு அது இருக்க ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த வந்து எது குடித்தாலும் அப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க. எப்படி சுகம் கிடைச்சது? போன திரைப்பின் வாசல் ஜபத்துக்கு நான் வந்திருந்தேன் போன மாதம். அப்போது இந்த பிரச்சனைக்கு வந்து பொருத்தனை பண்ண ஆண்டவர், இது அசிங்கமாக இருக்கிறதுனால இது வெளியே நான் சொல்லலாமல் இருந்தேன், அதனால் இது எனக்கு நிரந்தரமாக நின்றுச்சுன்னா நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணிட்டு போனேன். அது போய் ஒரு ரெண்டு, அதாவது போகும்போதே என் நல்லா தண்ணி குடிச்சேன். மரிய செல்வம், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு? ஆரல் வேங்குழியில. என்ன அற்புதம் நடந்துச்சு? 20 வருஷத்துக்கும் மேலே நான் சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பேன், சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது லாக்டவுன், 20 வருஷமா அதுக்கு மேலதான் இருக்கும், குறைவா இருக்காது. என்னுடைய கணவர் ஒரு நாள் தவறாம பாப்பீங்களா? ஒரு விருந்து வீட்டுக்கு போக மாட்டேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு போக மாட்டேன், சீரியல் பாக்குறதுக்காகவே எங்கேயும் போறதில்ல. ஆமா, திருப்பி கரண்ட் போயாச்சுன்னா கரண்ட்காரனை அசுது, கேபிள்காரன் போய் கேபிள் போயிட்டுனா கேபிள்காரரை அசுது. இப்படி அசிட்டு இருக்கும்போது என் கணவருக்கு திருச்சே பேரில் சேர்றதுக்கு எங்களுக்கு பேராயர் வந்து அன்னைக்கு திருவிருந்து கொடுத்தாங்க, அதுக்கு கூட நான் போகாமல் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது பிறகு என்னைக்கு லாக்டவுன் வந்துச்சோ அண்ணிலேருந்து இன்னும் வரலையும், நான் அதை விட்டுட்டேன். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது ஆமே நாமே ஹல்லேலூயா. எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு, என்னோடய மகளுக்கு 2 பொம்பளை பிள்ளை, திருப்பி என்னோடய மகனுக்கு முதல்லையும் 1 பொம்பளை பிள்ளை பிறந்தது. இவன் எனக்கு இது 4வது என்ன ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டேன், 3 வருஷத்துக்கு பிறந்த பையன் கிடைச்சான். ஆமே ஆமே. ஐயா பேர் என்ன? என் பேர் முருகன். முருகன், சிவகாசியில் வந்திருக்கேன். 30 வருஷமா குடிப்பழக்கம் இருந்தது. 30 வருஷம் குடிப்பழக்கம், 3 மணிக்கு சாப்பிடுவேன், குடிக்காம 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்சேன். இப்ப திரைப்பின் வசதி 3 மணிக்கு உங்களுக்கு எங்க கிடைக்கும்? நான் நைட் குட்டி பார்ப்பேன், நைட்டை வாங்கி வச்சிரு. காலையில் கடைக்கு போவேன், போகிறப்ப சவுல் கூட போவேன். இப்போ வந்து திரைப்பின் வசதி ஜெப கூட்டத்துக்கு வந்தேன், வந்து எனக்கு வேண்டான ட்ரீட் வந்தா கூட்டு வந்தாங்க, வா அங்கே ஓனா செய்யாமல் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் எனக்கு. இப்போ வந்து அந்த பழக்கத்தை விட்டு இன்னைக்கு நல்லபடியாக குடும்ப சந்தோஷம் பண்ணபடியாக. எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. முருகனை இயேசு விடுதலை ஆக்கி இருக்கிறார். 30 வருஷமாக இருந்த குடிப்பகுதி விடுதலை ஆக்கி ஆண்டவனுக்கு சாட்சி அணைத்திருக்கிறார். காட் பிளஸ். பேர் வந்து காருண்யா ஷீலா. எந்த ஊர்ல இருந்து வரேன்? நான் சேலம்ல இருந்து வரேன். என்ன அற்புதம்? எனக்கு வந்து 2010 வந்து பிப்ரவரி மாசம் இதுல வந்து கட்டியா இருந்துச்சு, தலையில கட்டி இருந்து, தலையில, ஆமா, பிரெயின்ல கட்டி இருந்துச்சு. அப்போ நான் நினைவற்ற நிலையில வந்து இதுல கேஎம்சிஹெச்ல அட்மிட் ஆயிருந்தேன். அதே சமயத்துல சேலத்துல வந்து இங்க விடுதலை பெருவிழா வந்து அண்ணா வந்து கூட்டம் நடத்தினாங்க. அப்போ ஜீசஸ் ரெடிம்ஸ் கமிட்டிஸ்ல இருக்கவங்க வந்து என்னுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் சொல்லி எனக்காக ஜபம் பண்ணாங்க. நான் நினைவுல இருந்து வெளியே வந்துட்டேன். கட்டியும் எனக்கு வந்து ஏசப்பா வந்து அப்படியே கரைச்சி சுகம் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஆபரேஷன் எதுவும் பண்ணல, கட்டி கரைஞ்சிச்சு. ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லி எல்லாம் இதெல்லாம் தியேட்டர்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. 14 வருஷம் ஆச்சு. இப்போ எந்த பிரச்சனை இல்ல? 2-3 ட்ரிப் பயங்கர தலைவலி வந்தது. அது நாங்க போய் ஸ்கேன் பண்ணும் பொழுது அது ஒண்ணுமே அதுக்கான அறிகுறியே இல்ல. ஒண்ணுமே இல்ல. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துங்க. மூளை பகுதியில் 2 கட்டி ஜெபம் பண்ணாங்க, மறைய பண்ணாரு. 14 வருஷமா ஆண்டவர் அற்புத சாட்சியா வச்சிருக்கிறார். ராமே, தெபரால் கேம்ப்புக்கு நான் வந்து அட்டன் பண்ணேன். அப்போ வந்து 2023 ஜூலையிலிருந்து, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அக்டோபரில் நான் அட்டன் பண்ணேன். இந்த ஜூன்லேருந்து 5 மாதமாக ஃபுட் ஹேட்டிங், ஏதாவது வந்து ரைஸ் பார்த்தா சாப்பிடவே முடியாது. 5 மாதமாக என்னால் சாப்பிடவே முடியாது. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன்,
ஆனால் அப்பவும் ரைஸ் சாப்பிட மாட்டேன். அந்த 5 மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டேன் நல்லா. அந்த 12 மணி நேரம் ப்ரேயர் கோயம்புத்தூரில் நடந்தது இல்லைங்களா, அன்னைக்கு சாயந்தரம் எங்கள் சிஸ்டர் வீட்டில் சாப்பிட்டது. ஸோ இது வந்து இப்படி இருந்தது. நான் இங்கே தெபால் மீட்டிங் கேம்பில் வரும்பொழுது நான் எதுவுமே இல்லை, இங்கே வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் டிஃபனு, மதியம் லஞ்சு, அப்புறம் நைட்டு வந்து டின்னரு, அடுத்த நாள் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அதுக்கு அடுத்த மதியம் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அப்போ தான் எனக்கு நினைவு வந்துச்சு நம்ம ஃபுட் ஹைட்டிங்கில் இருந்தமே அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லான்னு போது நம்ம செக் பண்ணலாம். அறியாமலே விடுதலை. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமண்டாவதாக. ஆவியானவருக்கு சோதனம். கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி 11 மணிக்கு எனக்கு ரொம்ப மூச்சுத்திணறல் மாதிரி வந்து முடிச்சிட முடியல, ரொம்ப கஷ்டம். உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணினா வந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டாங்க, வந்து என்னை சிறுவண்டை ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணிணோம். ஜிஹெச் பண்ணிங்களா? அது ஒரு 3 நாள் அட்மிட்டில் இருந்தோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, பரவாயில்ல, வீசிங் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, குறைஞ்சிட்டு. ஆனால் கொஞ்சம் லேசாக இருக்குதான் செஞ்சு, அப்போ டாக்டர்மா சொன்னாங்க உங்களுக்கு எப்படி சுகம் கிடைச்சது அதை சொல்ல. காட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம், சுகம் கிடைச்சது காட்டில் ப்ராப்ளம் இருக்குது, வீசிங் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஹைக்ரௌண்டு சிகிச்சையில் போய் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, எக்கோ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அதால் திரும்ப நாங்கள் நான் 3 நாள் இருந்து நாளாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அங்கே ஹைக்ரௌண்டில் போய் சிகிச்சையில் போய் பண்ணோம், எக்கோ அவங்க கொண்டு ரிப்போர்ட்டை கொடுத்தோம், பார்த்தாங்க. எக்கோ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், நீங்கள் ஒரு ஏஜி எடுங்க, ஈசிசி எடுத்துகிட்டு வாங்கன்னு நாங்கள் அதெல்லாம் போய் எடுத்துக்கொண்டு கொடுத்தோம் ரிப்போர்ட்டில். அப்போ ரிப்போர்ட் பார்த்து டாக்டர் சொல்கிறாரு, இதையும் பெஸ்ட்டாக இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக ஜெபம் பண்ணிங்க? ஜெபம் பண்ணோம். மூலமாக நாங்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு இப்போ ஜெபம் பண்ண சொன்னோம். நாங்களும் நானும் ஜெபம் பண்ணோம், வீட்லேயும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே நல்ல சுகம் கொடுத்தா, நல்ல சுகத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். காளியம்மாள் எஸ்தர் மதுரையிலிருந்து வந்திருக்கோம். என்ன அற்புதம்! 4 கிராமத்துக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோம். கடவுள் எங்களுக்கு, நான் வாடகை வீட்டிலேருந்து அறிவித்தேன், கடவுள் எனக்கு சொந்த வீட்டை கொடுத்துருக்காரு, கட்டி கொடுத்துருக்காரு, அதுக்காக சொல்லுவோம். என் பேர் லதா மகேஸ்வரி, நான் பெங்களூர்லேருந்து வரேன். கொரோனா நேரத்தில் ஒரு கடன் அடைக்க ஒரு கடன் சொல்லி என் கணவருக்கு வேலை போய் 15 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு. ஆண்டவர் அதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், கர்த்தருக்கு சோத்திரம். என் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தார், கர்த்தர் அதுக்கும் கிருபை தந்தார். இந்த ஜனவரி மாதம் ஒரு 3 நாள் இங்கே வந்து தங்கி ஜபிச்சுட்டு இருந்தோம், ஆண்டவர் அதுக்கும் உதவி செஞ்சு, என் கணவர் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவர், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு, இன்றைக்கி குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக நாங்கள் ஆண்டவர் நிறுத்த கிருபை செய்தார், கர்த்தருக்கு கோடி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஐயா பேர் என்ன? லாசர். லாசர், என்ன அற்புதம் உங்களுக்கு! செல்விக்கு இப்போ பேர் செல்வி. இப்போ வந்து சுகம் இல்லாமல் ஒரு வருஷமாட்ட சுகம் இல்லாமல் இருந்தா. என்ன செஞ்சது? வயிற்றில் வயிறு வேதனை, வயிறு வேதனைக்காக நாங்கள் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கழிஞ்ச வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி அற்புத பெருவிழா நிகழ்ச்சியில் சகோதரர் அவர்கள் பேர் சொல்லி கூப்பிட்டார். செல்வி, ஆமாம், செல்வி உனக்கு உடம்புல உள்ள சுகம் எல்லாம் குறையுது. கொஞ்சம் நாங்கள் 2 தடவை டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் பிறகு இப்போ வெள்ளூருக்கு ஆப்ரேஷனுக்காக போனோம், அங்கே போய் டெஸ்ட் எடுத்து பார்த்த பிறகு இல்லை. இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி நல்ல பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறாங்க. ஆமே, ஹல்லேலூயா. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்களும், வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெபக்குறிப்புகளுக்காக சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். தேவனுடைய கூடாரத்தில் அமைந்துள்ள மோசே அரங்கில் சிறு பிள்ளைகளுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு கூட்டத்தில் திரளான சிறுவர்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டனர். இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்ற தலைப்பில் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். கூடி வந்திருந்த தேவஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனத்துடன் கேட்டு ஆவியில் புது பலனை பெற்றுக் கொண்டனர். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19 20வது வசனம் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து அடக்கமண்ணப்பட்டு விட்டார். இயேசுவோடு இருந்த சீஷர்கள்
யூதாஸ் காரியத்தை நான்கு கொண்டு மறித்து விட்டான். 11 சீஷர்களும் இன்னும் இயேசுவை பின்பற்றின சிலரும் அவர்கள் இயேசுடைய சீஷர்கள் மேலறைக்குள்ளே எருசலேமில் கதவுகள் பூட்டி இருக்கிற ஒரு அறைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஒரு பதஸ்தம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்வது? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இருந்தார். இவங்க அதெல்லாம் கவனிக்கவே இல்லை, இயேசு சொன்ன வார்த்தையை நினைவில் கொள்ளவே இல்லை. அதனால் இயேசுவை நம்ம நம்பி இருந்தோம், அவர் கூட இருப்பார்னு நினைச்சோம், இப்போ அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், இனி என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வி அவளுக்குள்ள, இனி நமக்கு என்ன நடக்கும் என்கிற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தில், பலவிதமான பயம். வேதம் சொல்லுகிறது, யூதர்களுக்கு பயந்ததினால் அவங்க அறை வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தாங்க, வெளியில் போவதற்கு பயம். இந்த மத தீவிரவாத அமைப்பினர், யூத மத தலைவர்கள் நம்மையும் பார்த்து நம்மையும் கொண்டு விடுவார்களோ என்கிற பயம், அவங்க பயந்து அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த பயத்தில் இருக்கிற சமயத்தில் தான் அந்த அறைக்குள்ளே இயேசு வந்து நிற்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பீஸ் பி அன்ட்ரி யூ என்று சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்பதாய் சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அந்த அதிகாரம் முழுது வாசித்தீங்கன்னா மூன்று இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்பதாக. ஏனென்றால் அவருடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தது, பயத்தின் நிமித்தமாய் அவருடைய சமாதானம் பாதிக்கப்பட்டு ஒரு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு குழப்பத்தோட பயத்தோட காணப்பட்டார்கள். அவங்களுக்குள்ளே பலவிதமான பயங்கள் காணப்பட்டது. அதனால தான் இயேசு வந்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவை பார்த்த உடனே சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த பயம் நீங்கி அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது, அந்த பயம் மாறிவிட்டது, இப்போ சந்தோஷம் வந்து விட்டது. இயேசுவை நம்ம பார்க்குறோம், உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வந்து விட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்த இயேசு வந்து சீஷர்களுக்கு சமாதானத்தை அறிவித்து அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயத்தை எல்லாம் நீக்கிவிட்டார். ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்துக்குள்ள. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது, வரும்போது கூட ஒரு பயம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். ஒருவேளை அது உங்களுடைய வியாதியை குறித்த பயமாக இருக்கலாம், தேவைகளை குறித்த பயமாக இருக்கலாம், மனிதரை குறித்த பயமாக இருக்கலாம், சூழ்நிலைகளை குறித்த பயமாக இருக்கலாம், தேவைகளை குறித்த ஒரு பயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், உங்கள் வேலையில் வந்திருக்கிற பிரச்சனை குறித்த பயமாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸில் உண்டான சில தடைகள் அது நிமித்த உண்டான பயமாக இருக்கலாம், ஊழியத்துக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பினதுனால உண்டான பயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறது, ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பயம் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிறது, உங்களுடைய நிம்மதியை குலைக்கிறது. நீங்கள் எல்லாருக்கும் மத்தியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, உள்ளத்துக்குள்ளே அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. வெளியில் அதை காண்பிக்க முடியலை, வெளியில் சந்தோஷமாக இருப்பதை போல காண்பிக்கிறீங்க, உள்ளத்துக்குள்ளே அந்த பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னாகுமோ, எப்படி ஆகுமோ, ஒரு பயம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், சாத்தானை ஜெயித்த இயேசு இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நின்று, என் பிள்ளைகளே பயப்படாதுங்க, உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். நீங்கள் பயப்படாதுங்க, உங்களுக்கு சமாதானம். அந்த பயத்தை மாற்றி உங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இன்றைக்கு ஆண்டவர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. என்ன செய்தால் உங்களுடைய பயம் மாறி சந்தோஷம் வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன அற்புதம் செய்தால் அந்த பயம் உங்களை விட்டு விலகி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும்.
அந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை சந்திக்க உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்பதாக கூறுகிறார். சரி, இந்த சீஷர்களுக்கு மூன்று விதமான பயங்கள் இருந்தது, மூன்று விதமான பயம். அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த பயத்தை அவங்களை விட்டு மாற்றிடணும். இந்த பயம் தொடர்ந்து நிலைத்திருந்தால் இவருடைய வாழ்க்கை முடக்கப்பட்டு போய்விடும். அதனால் இந்த பயத்தை மாற்ற வேண்டும் என்று இயேசு பிரத்யட்சமாய் வந்து நின்று அவர்களுக்கு தரிசனமாகி பயத்தை மாற்றுகிற சம்பவத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஊழிய பாதையில் பலருக்கு ஆண்டவர் அப்படி தரிசனமாகி அற்புதம் செய்து பயத்தை மாற்றின பலரை என் ஊழிய பாதையிலே நான் சந்தித்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே கூட இன்றைக்கு அவர் உங்களை சந்திக்கும்படி இந்த இடத்தில் வந்திருக்கிறார். உண்மையாக நீங்கள் தேடினா உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் தரிசிக்க முடியும். அமெரிக்காவில் நான் போயிருந்த போது அங்கே ஒரு சகோதரர், அவரை பற்றி அந்த நண்பர் அவங்க அந்த கூட்டத்துக்கெல்லாம் வந்து உதவி செய்வார் கேம்பு நடக்கும்போது உபவாச ஜபங்களில். அப்போது அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த நண்பர் அவரை பார்த்து சொன்ன, பிரதர் இவரை பாருங்கள், அவரோட பேசுங்க, சிரித்து கை குலுக்கி பேசிட்டு போனார். இவருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டால், அவர் நல்ல ஆண்டவுடைய பிள்ளை தான், இயேசுவை நேசிக்கிறார், சர்ச்சுக்கெல்லாம் போவார், ஆனால் உள்ளத்தில் சில கேள்வி, வேதத்தை குறித்து ஆண்டவரை குறித்து சில க்வெஸ்சன்ஸ் அவருக்கு இருந்தார். அவர் வந்து கேட்டால் மனைவி என்ன தான் விளக்கி சொன்னாலும் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியான பதில் எனக்கு வேணும் அப்படின்னு பேசுவார். அதனால் இயேசுவை அவர் சந்தேகப்படலை, இயேசுவை நேசிக்கிறார், விசுவாசிக்கிறார். ஆனால் இந்த சம்பவம், பைபிளில் சொல்லப்பட்ட இந்த காரியம் அவருக்கு ஒரு சந்தேகம், அது தெளிவடையவில்லை. பலர்கிட்ட கேட்டு பார்த்தாரு, யாரும் சரியாக அவங்களுக்கு சொல்லலை. அவர் சொல்லுவதை சொல்வார், இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிலாம் சொல்லிவிடுவார். அந்த மாதிரி அவருக்குள்ள உள்ளத்தில் கேள்வி. சிலர் சொன்னாங்க, இயேசுதாயா வந்தவங்க பதில் சொல்லணும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார். ஒரு நாள் பாருங்கள், மாலையில் ஆஃபீஸ் முடிந்த பிறகு ஊருக்கு வெளியில் அவருடைய வீடு இருக்கிறது. வீட்டுக்கு போக கார்லே பிரயாணப்படுவார். போகிற வழியில் கேஸ் ஸ்டேஷன், கேஸ் ஸ்டேஷன்னா நம்ம பெட்ரோல் பல்க்குன்றோம், அங்கே கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அங்கே தான் பெட்ரோல் டீசல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல போய் காரை நிறுத்தினார். நம்ம ஊரில் மாதிரி ஆட்கள் வந்து பெட்ரோல் போட மாட்டாங்க, இவங்க போய் பணம் கட்டணும். பணம் கட்டின உடனே அந்த கேஸ் ஸ்டேஷன் மிஷின் ஓப்பன் ஆகும், இவங்களே போட்டுக்கொள்ளணும். பணம் கட்டின அளவுக்கு அந்த மிஷின் ஓடும், அதன் பிறகு கார் எடுத்துக்கொண்டு போவாங்க. அதே மாதிரி இவர் போய் பணம் கட்டினார், வந்து காரில் வந்து கேஸ் போட்டார். போட்டு முடிச்சுட்டு அவர் வந்து அந்த பம்பை வச்சுட்டு காரில் இந்த பக்கம், அவர் தான் ஒரே ஆள் வண்டி ஓட்டி கொண்டு போகிறார். டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்து வண்டி ஓட்டுவதற்கு தன் காரை திறந்து காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்தார். இவர் ஏறி உட்காரும்போது அந்த பக்கம் டோரை திறந்து யாரோ ஒருவர் ஏறி அந்த சீட்டு பக்கத்தில் உட்காருகிறார். ஃப்ரெண்டில் ரெண்டு பேர் உட்காரல, டிரைவர், டிரைவருக்கு பக்கத்தில் ஒருவர், அந்த பக்கம் ஒருவர் கதவை திறந்து உட்காருகிறார். இவர் பார்க்குறாரு, நம்ம காரில் யாருடா நம்ம வண்டியில் இன்னொரு ஆள் காரில் ஏறுறாங்களே அப்படின்னு சீட்டில் உட்காந்து திரும்பி பார்த்தா இயேசு, இயேசு வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதில் எப்படி இருக்கும், பிரத்யட்சமாக இயேசுவை பார்க்குறார். பார்த்த உடனே இயேசுவை பார்த்த உடனே கைகள்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொன்னார், காரை எடு அப்படின்னு சொல்லி. இவர் காரை எடுத்து ஹைவேயில் போய்கொண்டே இருக்கிறார். போய்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் உள்ளத்தில் நிறைய சந்தேகம், நீ ஒவ்வொருத்தருகிட்டையே கேட்ட, யாருமே சரியாக பதில் சொல்லலை, நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கார் ஓட்டிக்கிட்டே போகிறார். ரோட்டில் அடுத்த சீட்டில் இயேசு உட்கார்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவர் பதில் சொன்னார். இதுதான் அதுக்கு பதில், இதுதான் அதனுடைய விளக்கம், எல்லாத்தையும் சொன்னார். ஒரே ஒரு கேள்விக்கு மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், இப்போ உனக்கு பதில் தெரியாது, சில காலம் கழித்த பிறகு இந்த கேள்விக்கான பதில் உனக்கு தெரிய வரும் அப்படி சொல்லிட்டு இயேசு மறைந்து விட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, பகல் நேரத்தில் காரில் இயேசு அவரோடு பிரயாணப்பட்டு எல்லாத்தையும் விளக்கி காண்பித்தார். எப்படி தோமாவுக்கு வந்து ஆண்டவர் தன்னை காண்பித்து, என் கைகளை பாரு, விலாவை பாரு,
நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணினதை போல அந்த சகோதரருக்கு இயேசு எல்லாத்தையும் விளங்க பண்ணினார். காரணம் என்ன? இயேசு மரித்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். ஆமேன். அவர் இன்றும் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்தி அவருடைய பயத்தை மாற்றுகிறார், சந்தேகங்களை மாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கூப்பிட்டா இன்றைக்கு உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். நீங்கள் விசுவாசத்தோடு கூப்பிட்டா இன்றைக்கு நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்க முடியும். அவர் வந்து நேரடியாக உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இப்போ சீஷர்கள் பயந்து கொண்டிருக்கிற சமயம் இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். என்ன பயம் அவங்களுக்குள்ளே காணப்பட்டது? முதலாவது வேதவசனம் சொல்லுகிறது, யூதர்களுக்கு பயந்ததினால். யூதர்களுக்கு பயந்ததினால் அவங்க அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க. மனிதர்களை குறித்த பயம். இந்த யூத மத தலைவர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைய காரணமானவர்கள். அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி சிலுவையில் அறைய வேண்டும் என்று கோஷமிட்டு அவரை சிலுவையில் அறைய வைத்தவர்கள் யூத மத தலைவர்கள். அவர்களுக்கு இயேசுவை பிடிக்காது. காரணம், இயேசு அற்புதம் செய்கிறார், திரளான மக்கள் அவருக்கு பின்னால் போகிறாங்க, அதனால் இவளுக்கு பொறாமை உண்டானது. அதனால் இயேசுவை குற்றப்படுத்தி அவரை முடக்க நினைத்தார்கள். கடைசியில் அவரை கொன்றுவிட வேண்டும், இல்லாவிட்டால் நம்முடைய பிழைப்புக்கு ஆபத்து என்று சொல்லி. ஏனென்றால் தேவாலயத்தை வேற சுத்திகரிச்சிட்டார். ரெண்டு முறை என் வீட்டை நீங்கள் கள்ளர் கொகையாக்கிட்டீங்க அப்படின்னு கடிந்து கொண்டார். அந்த மத தலைவர்கள் பாதிக்கப்பட்டதுனால இயேசுவை கொண்டுவிட தீர்மானித்தார்கள். அவங்க மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால் இவங்களுக்கு பயம், இயேசுவை கொலை செய்த யூத மத தலைவர்கள் நம்மையும் கொண்டு விடுவார்கள் என்கிற மனிதரை குறித்த ஒரு பயம். அதனால் வெளியே போனால் நிறைய யூதர்கள் இருப்பாங்க, யூத மத தலைவர்கள் இருப்பாங்க, எருசலேம் முழுவதிலும் அவங்களை பார்க்க முடியும். இப்போ போனால் கூட நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா நிறைய இந்த மத தலைவர்கள், யூத மத தலைவர்கள், அவங்க வந்து கருப்பு உடை போட்டிருப்பாங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அந்த தொப்பி அணிஞ்சிருப்பாங்க. அவங்க அந்த அவங்களுடைய உடையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க யூத மத தலைவர்கள் என்பதாய். நிறைய பேர் அங்கே நடமாடுவதை பார்க்க முடியும். அதனால் அந்த நாட்களில் இந்த யூத மத தலைவர்கள் இயேசுவை விரோதித்தவர்கள், இயேசுவோடு நம்ம இருந்ததுனால நம்மையும் கொண்டு போடுவார்கள் என்று மனிதரை குறித்த ஒரு பயம். அதுதான் அவளை பாதித்திருந்தது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சிலருக்கு எப்பவும் மனிதரை பார்த்தாலே பயம். உங்களை பயப்படுத்துகிற மனிதர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கூட இருப்பாங்க. உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்களுடைய மருமகளாக இருக்கலாம், அல்லது கணவரே மனைவியை மிரட்டி மிரட்டி பயமுறுத்தி அடிமை மாதிரி வச்சிருக்கிற சில கணவன்மார் இருக்கிறாங்க. சில மனைவிமார் புருஷனை பயமுறுத்தி அடக்கி வச்சு அவ வந்து அதிகாரம் செலுத்துகிற மனைவிமார் இருக்கிறாங்க. அவருக்கு மனைவியை கண்டா பயம், இவங்களுக்கு புருஷனை கண்டா பயம், சிலருக்கு பெற்றோரை கண்டா பயம். மனிதரை குறித்த ஒரு பயம், அச்சம், ஒரு மரியாதை இருக்கலாமே தவிர பயம், நடுங்குவாங்க அப்படியே. அது மனுஷரை குறித்த பயம். வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேல் அதிகாரியாக இருக்கிறவர்கள் பயமுறுத்துவாங்க, அதிகாரம் செலுத்துவாங்க, வேலை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுவாங்க. அவங்களை குறித்த ஒரு பயம். அப்போ அந்த வேலைக்கு போவதற்கே ஒரு பயம். சிலருக்கு வேலைக்கு போகணுன்னாலே ஒரு பயம். அப்படி வந்து சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன விஷயம்? வேலைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, ஏன் வேலைக்கு போகிறதுக்கு பயப்படணும்? எனக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறார், மேல் அதிகாரி, என்னை கண்டாலே பிடிக்கலை, என்னை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பார், திட்டிக்கிட்டே இருப்பார், என்னை பார்த்துட்டாலே அவருடைய முகம் மாறிடும், அவரை பார்த்தாலே எனக்கு பயம், அதனால் வேலையை விட்டுடலாமான்னு தோணுகிறது. அந்த மனிதரை குறித்த ஒரு பயம், மேல் அதிகாரிகளை குறித்த ஒரு பயம். ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி அவங்க ஜெபிக்கிறதுக்காக நம்ம ஆஃபீஸ்க்கு அலுவலகம் வந்திருந்தாங்க. எங்கெங்கேயோ தூர இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க சொன்ன உடனே
சரி வரட்ட நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அழைத்து பேசினேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஊரை விட்டு கிளம்பி 3-4 வாரம் ஆகிறது, ஊர் ஊராக சுற்றி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எதுக்கு நீங்கள் ஊர் ஊராக சுற்றணும், உங்களுக்கு வீடு இருக்குதில்ல, வீடு இருக்குது, கடை இருக்குது, கடை ஒன்று இருக்குது, பிறகு எதுக்கு ஊர் ஊராக சுற்றுறீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் கடன் கொஞ்சம் வாங்கிட்டோம், கடனை திருப்பி செலுத்த முடியலை, அதனால் கடன்காரங்க வந்து எங்களுடைய கடையை எடுத்துக்கொள்வேன்னு பயமுறுத்தி கடையில் வியாபாரமே செய்ய விட மாட்டாங்க, தினமும் வந்து வாசலில் நின்று திட்டி கொண்டே இருப்பாங்க, அதனால் வியாபாரம் செய்ய முடியாமல் கடையை மூடிட்டோம், அதனால் வீட்டிலையும் இருக்க முடியல, வீட்டு வாசலில் வந்து திட்டுவாங்க, யாரை கண்டாலும் பயம், யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் பயம், கடங்காரங்க தான் வந்துட்டாங்களோ அப்படின்ற பயம், பயந்து பயந்து நம்ம இனி இந்த ஊரில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தினாலேயே ஊரை விட்டு நாங்கள் ஒவ்வொரு ஊராக சுற்றி கொண்டே இருக்கிறோம் ஐயா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இங்கே ஜெபம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு இங்கே நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க. பாருங்கள், பயம், அவங்க வீட்டில் குடியிருக்க முடியலை, வியாபார ஸ்தலத்தில் வியாபாரம் செய்ய முடியல, ஊரை விட்டு அலைந்து கொண்டே இருக்கிறாங்க, பயம் அவங்கள துரத்தி கொண்டே இருக்கிறது, மனுஷரை குறித்த ஒரு பயம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட யாரோ ஒரு மனிதரை குறித்த பயம் உங்களுடைய உள்ளத்தை பாதிக்குது. இவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது, இவங்க வந்துட்டாலே பயமாக இருக்குது, இவங்க பேச ஆரம்பித்தாலே பயமாக இருக்குது. ஒரு பயம், மனிதரை குறித்த ஒரு பயம், அவங்களால் நமக்கு ஒரு பாதிப்பு வந்துருமோ, நம்மளை வேதனைப்படுத்திடுவாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ என்கிறதான ஒரு பயம். அப்படி ஒரு பயத்தோடு இந்த இடத்தில் பலர் இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த மனுஷ பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். மனிதர்கள் உண்டாக்குகிற பயம், வேத புஸ்தகத்தில் கூட யோசபாத் என்கிற ஒரு ராஜா பாருங்க, 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, யோசபாத் என்ற ராஜா, யூதாவின் ராஜா, அவன் பாட்டுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறான், தன்னுடைய மக்களை ஆளுகை செய்து சந்தோஷமாக இருக்கிறான். அப்பொழுது திடீரென்று 3 ராஜ்யத்தின் ராஜாக்கள், மோவாபு புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயிர் மலை தேசத்தார், பக்கத்து நாடுகள், மோவாபு தேசம், அம்மோன் தேசம், சேயிர் மலை தேசம், இந்த 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. ஐயூர் பாட்டில் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார், இவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாய் வருகிறார்கள். யோசபாத்துக்குள்ள ஒரு எண்ணம், எதுக்கு ஏன் சண்டைக்கு வர்றாங்க, நாம் பாட்டில் ஏ ராஜ்யத்தை ஆளுகை பண்ணுகிறேன், இவங்க இதுக்கு ஏ ராஜ்யத்தின் மேலே படையெடுத்து வர்றாங்க தெரியலை. காரணமில்லாமல் நம்மை பகைக்கிறவங்க, காரணமில்லாமல் நம்மை பயமுறுத்துகிறவர்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், உங்கள் பட்டணத்தில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கலாம், காரணமே இல்லாமல் பகைப்பாங்க, பயமுறுத்துவாங்க, கொன்னிருவேம்பாங்க, அழிச்சிருவேம்பாங்க, இருக்க விடமாட்டேன்னு வாங்க, பயத்தை உண்டாக்குவாங்க. பாருங்கள், மனிதர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வர்றாங்க. வேதம் சொல்லுகிறது, யோசபாத் மிகவும் பயந்து, பார்த்தீங்களா, 3 வசனம் சொல்லுகிறது, யோசபாத் பயந்து, அவனுக்குள்ள ஒரு பயம். யோசபாத் கத்தருக்கு பிரியமாக நடந்தவர், கத்தர் யோசபாத்தோடு இருந்தார், ஆனால் ஒரு சூழ்நிலை பார்த்த உடனே பயம் உள்ளத்தை வருகிறது. நாம் எவ்வளோ விசுவாசிகளாக இருந்தாலும், ஆண்டவரோடு இருந்தாலும், சில சமயம் சில செய்திகள் ஒரு பயத்தை நமக்கு உண்டாக்கும், ஆனால் அந்த பயம் நிரந்தரமாய் நமக்குள் இருக்காது, அந்த பயம் நம்மை முடக்கி போட்டு விடாது, அந்த நேரம் ஒரு பயம். அப்படி தான் யோசபாத்துக்கு பயம் வந்தது. உடனே யோசபாத் உபவாசத்தை கூறிவித்தான், எல்லாரும் கூடுங்க, எருசலேமில் கூடி வாருங்கள், நாம் உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடுவோம், ஜெபிப்போம் என்று சொல்லி. பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது, மனிதர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தபோது, 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வந்தபோது பயம் வந்தது உண்மை. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு எருசலேமில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. அப்போ என்ன நடக்குது, 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அந்த ஜெபம் பண்ணின போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அங்கிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனிதன் மேலே இறங்கி
ஆண்டவர் சொல்லுகிறார், ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கரங்காமலும் இருங்கள். ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளை பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற கூட்டம் பெரிய கூட்டம் தான். அவங்களை பார்த்தாலே நீங்க ஜெயிக்க முடியாது என்ற பயம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். ஆனாலும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ஆண்டவரே, மூன்று ராஜாக்கள் சேர்ந்து கொண்டு வருகிறார்கள், அவங்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க நமக்கு பலன் இல்லை. அவங்க மூன்று ராஜாக்கள், மூன்று ராணுவம் ஒன்று சேர்ந்து வருகிறது. மூன்று பேர் ஒன்று சேர்ந்து வந்தால் எப்படி அவங்களை ஜெயிக்க முடியும்? சூழ்நிலை பார்த்தால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க உள்ள நுழைஞ்சா தேசத்தை நாசம் பண்ணி விடுவார்கள். என்ன செய்வது? அன்று சொல்லுகிறார், உங்கள் இருதய கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏனென்றால் நான் தான் யுத்தம் பண்ண போகிறேன். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யாரோ யுத்தம் பண்ணுகிறார்கள், யாரோ உங்களை பயமுறுத்துகிறார்கள், தங்களுடைய அதிகாரத்தை வைத்து கொண்டு உன்னை யாரும் என் கையிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது. ஆண்டவர் சொல்ல, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என்ன நடந்த? ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக எழுப்பி யுத்தத்தை ஆண்டவர் முடிச்சிட்டார். எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. யோசபாத்துக்கு விரோதமாக வந்த ஒருத்தர் முன்னால நிற்க முடியலை. ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் என்னை சந்தித்தார்கள். ஒரு பட்டணத்தில் அவங்க நல்ல பிஸ்னஸ் செய்கிறாங்க. நல்ல ஆண்டவுடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், பிஸ்னஸ் செய்து நல்ல வாழ்ந்து இருக்கிறாங்க. நல்ல வீடு வசதி, நல்ல கத்தரை நேசிக்கிற பிள்ளைங்க, ஊழியத்தெல்லாம் நேசிக்கிற நல்ல குடும்பம். ஒரு நாள் ரொம்ப சோகத்தோடு துக்கமாக வந்தாங்க. என்ன விஷயம்? அவங்க சொன்னாங்க, எங்கள் பட்டணத்தில் ஒரு ரவுடி இருக்கிறான். ரவுடி ஒரு பயங்கர கேங்ஸ்டர் ரவுடி இருக்கிறான். அவன் வந்து ஆள் சொல்லி அனுப்பிட்டான், இவ்வளோ நாளைக்குள்ளே இத்தனை லட்சம் ரூபா எனக்கு தரணும், நீங்கள் இப்படி கொடுக்காட்டா நான் வந்து உங்களுடைய குடும்பத்தில் நான் மரணத்தை உண்டாக்குற காரியத்தை செய்வேன். உங்கள் வீட்டுக்குள்ளே இரத்த பழி வரும், ரத்தம் சென்றி மறிக்கிறது வரும். ஏன்னா பயங்கரமான ஆள், கொலைகாரன், பெரிய ரவுடி. சொல்லி அனுப்பிட்டான், இத்தனை லட்சம் கொடுக்கணும். பணக்காரர்களை மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு ரவுடி. அந்த மாதிரி அவன் தனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுருக்கிறான். அவனுக்குள்ள பயம், என்ன மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இவங்க வெளியே போகிற நேரம் வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாரையும் வெட்டி போட்டு போயிடுவானே, பயம், ஒரு மிரட்டல். அதனால் இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பேசினாங்க. போலீஸில் என்ன சொல்லிட்டாங்க, அவன் பெரிய ரவுடி, அவனுக்கு பெரிய பெரிய ஆட்கள் பின்னால் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அதனால் அவனை எதிர்க்காரங்க பகைக்காரங்க கேட்குற பணத்தை கொடுத்துருங்க, நீங்கள் உங்கள் உயிர் தானே முக்கியம், பணத்தை கொடுத்துருங்க. ஏன்னா அவன் பயங்கரமான ரவுடி, அவனை எதிர்த்து நீங்கள் போலீஸுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சாலே இன்னும் கோபத்தோடு எழும்பிடுவான், அதனால் நாங்கள் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கைவிரித்து விட்டார். தனக்கு தெரிஞ்ச சில அரசியலில் இருக்கிற ஆட்கள் அவங்கள்டையாவது பேசி பார்க்கலாமான்னு யார் யாரோ வச்சு பேசி பார்த்தாங்க. அவங்களாம் சொல்லிட்டாங்க, அவன் பயங்கரமான ரவுடி ஆச்சுது, அவன் பெரிய கூட்டத்தையே வச்சுருக்கிறான், இதான் அவனுடைய பிழைப்பு, கேட்குறத கொடுத்துட்டு போயிருங்க, நம்ம சேஃபாக இருக்கலாம்ல, இல்லாட்டா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருமே உதவி செய்ய முன் வரவில்லை. எல்லாருக்குமே பயம், டெரர், அந்த மாதிரி ஒரு ரவுடி. அப்போ அவர் வந்து என்ன செய்கிறேன்னு தெரில பிரதர், இதை ஒரு தேதி குறிச்சிட்டான், இந்த தேதிக்குள்ளே இத்தனை லட்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்லி. நீங்கள் பயப்படாதங்க, அவன் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய செல்வாக்கு உள்ளவனாக இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சகலத்தை ஆளுகிறவர், எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். பயப்படாதங்க, முதல்ல பயப்படாதுங்க. பயம்தான் சாத்தான் உண்டாக்குற காரியம். ஏன்னா அந்த மனிதன் பயங்கரமான ஆள், ரவுடி, கொலைகாரன், அவன் மேலே இத்தனை கேஸ் இருக்குது. பயங்கரமான ஆள், பேரை கேட்டாலே டிபார்ட்மெண்ட்டே யோசிக்கிறாங்க. அதனால தான்
அவன் எவ்வளோ பெரிய ஆணாக இருக்கட்டுமே, நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். தைரியமாக இருங்க, நான் ஜெபிக்கிறேன், நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்து கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க போதும். பயந்துறாருங்கன்னு சொல்லி தைரியப்படுத்தி அவங்கள ஜெபம் பண்ணி தேவனுடைய வாக்கு தத்தத்தெல்லாம் சொல்லி நான் அனுப்பினேன். வசனம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகையால் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13:5-6 வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான்? தைரியமா போங்க, வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அந்த நாள் வந்தது. அவங்களுக்குள்ள பயம்தான், ஆனால் ஜெபம். ஆண்டவரை துதித்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நாள், அடுத்த நாள், அவன் குறித்த நாளுக்கு முந்தின நாள் என்ன நடந்தது பாருங்க. மாலை நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வருது, பிரபல ரவுடி வெட்டி கொல்லப்பட்டான். முந்தின நாள் சாயங்காலம் நியூஸ் பேப்பரில் செய்தி, அந்த பயங்கரமான ரவுடி வெட்டி கொல்லப்பட்டான். அவனை பகைச்ச இன்னொரு ரவுடி, யாரோ பாதிக்கப்பட்ட இன்னொரு கேங்ஸ்டர்ஸ், அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மோதலில் இவனை கொன்னுட்டாங்க. ஆண்டவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஆண்டவர் யுத்தம் பண்ண அப்படி தான் இருக்கும். யார் உங்களை யுத்தம் பண்ண எழுந்துக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அல்லேலூயா. பயப்படாதங்க. நம்முடைய ஆத்மாவின் சரீரத்தின் நரகத்தில் தள்ள வல்லவராயிருக்கிற கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். நம்முடைய சரீரத்தை கொலை செய்து நம்முடைய ஆத்மாவை ஒன்று செய்ய முடியாத மனிதர்களுக்கு பயப்படாதருங்கள் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அதனால பயப்படாதங்க. யார் உங்களை பயப்படுத்துகிறார்களோ அவர்களோட கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். அன்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். யார் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள்? யார் உங்களுக்கு தீங்கு செய்வார்கள்? உங்களுடைய தலையில் இருக்கிற மயிரை கூட நான் எண்ணி வைத்திருக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிற தேவன். யார் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்க? பக்கத்து வீட்டுக்காரர், எதிர் வீட்டுக்காரர்கள், மேல் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ரவுடிகள், சில அதிகாரிகள் பயமுறுத்துறாங்களா? பயப்படாருங்க, பயப்படாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா அவ்வளவுதான். அதனால் ஆண்டவர் சொல், உங்களுக்கு சமாதானம் என் பிள்ளைகளே. மனுஷரை குறித்து பயப்படாதங்க. மனுஷரை குறித்த பயத்தில் ஆண்டவர் எடுத்துட்டார், வெற்றி கொடுத்து விட்டார். இன்னைக்கு யாரோ ஒரு மனிதரை குறித்த பயம் உங்களை வேதனைப்படுத்துகிறார். எந்த மனிதரை குறித்த பயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தரை குறித்த பயம் மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை குறித்த பயம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கணும். எந்த மனிதனை குறித்தும் பயப்படக்கூடாது. என்னால் அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருத்தர் உங்கள் மேலே கை போட முடியாது. பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் வாசிங்கன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18 பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். ஊழியத்தின் மொத்தம் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். அந்த பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தில் பயப்படுகிற சூழ்நிலை, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான சாதகமான சூழ்நிலை பவுல் பார்க்கவில்லை. அதனால் அவருக்குள்ள ஒரு பயம் வருது. இங்கே எதிர்ப்புகள், நெருக்கங்கள், ஆபத்துகள் உண்டாகுமோ என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம், வெளியில் தெரியல, இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கம், பயம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 18:9-10 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே பவுலே, பயப்படாத. கொரிந்து பட்டணத்தின் சூழ்நிலை, இங்க இருக்கிற மனிதர்கள் சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்கள், இயேசுவை விரோதிக்கிறவர்கள், இந்த மக்களை குறித்து நீ பயப்படாத, தைரியமா பேசு. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி
ஒருவனும் உன் மேல் கைபோடுவதில்லை. அல்லேலூயா. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒரு மனிதனும் உன் மேல கைபோட முடியாது. தைரியமா பேசு. ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார், ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். பயப்படாத. ஏதோ ஒரு மனிதரை குறித்த பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. ஒரு பயம் யாரோ ஒருவருக்கு உங்களை யாரோ பயமுறுத்துறாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க, பயப்படுத்தி உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் இருக்கிறேன். ஒருத்தனும் மேல கைபோட முடியாது. யார் உன்னை பயமுறுத்துவது? கர்த்தர் எனக்கு சகாயார், நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல். எல்லாரும் சொல்லுங்க, வலதுகரம் வைத்துங்க, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? இதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சு பாருங்க. உங்க பயமுறுத்துகிற மனிதர்கள் உங்களுக்கு பயந்து ஓடிடுவான். ஆமா, உங்களை யார் பயமுறுத்துறானோ அப்புறம் உங்களை பார்த்து அவனுக்கு பயம் வந்துடும். எதுக்கு பயப்படணும்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நீ எதற்கு பயந்து கொண்டிருக்கிறாய்? I am alive. Why are you afraid? நான் உயிரோடு இருக்கிறேன், என் பிள்ளைகளே பயப்படாதுங்க, ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா, மனுஷரை குறித்த பயம். இரண்டாவது ஒரு பயம், இந்த யோவான் 20:19 மறுபடியும் வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். வசனம் சொல்லிருப்பாருங்க, பயந்திருந்ததினால இயேசு வந்து நின்று அவனுடைய பயத்தை மாற்ற விரும்புகிறார். என் சீஷர்கள், என்னை பின்பற்றுகிற என் பிள்ளைகள் பயப்படக்கூடாது, அந்த பயத்தை நான் மாற்றணும், அவங்க எப்பவுமே சமாதானமா சந்தோஷமா இருக்கணும். இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். என் பிள்ளைகளே பயப்படாதுங்க. முதலாவது பயம் மனுஷ பயம். ரெண்டாவது உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது, மரண பயம். மரண பயம், ஃபியர் ஆஃப் டெத். ஏன்னா இந்த யூதர்கள் இயேசுவை கொலை பண்ணிட்டாங்க, பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவருக்கு மரண தண்டனை வாங்கி சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள். நம்மையும் கொண்டு விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயம், மரண பயம். வெளியே போனால் அவங்கள்ட்ட அகப்பட்ட அவ்வளோதான், கொன்னுருவாங்க, நம்மளையும் வாழ விட மாட்டாங்க. இயேசுவோடு இருந்ததுனால நமக்கும் இந்த ஆபத்து, மரண பயம். இந்த பயத்திலேயே ரொம்ப கொடூரமான பயம் மரண பயம்தான். அநேக வருஷத்துக்கு முன்னால் நான் ஊழித்தின் ஆரம்ப காலத்தில் என்னை ஞாபகம் இருக்குது, ஒரு இளம் வாலிப தம்பி, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்க பையன், காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு தம்பி. அப்போது வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து அங்கே தோட்டத்தில் இருந்தார், ஒரு தோட்டத்தில் சின்ன ரூமில் என்னை பார்க்க வந்திருந்தான். என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். அவன் முகத்தில் ஒரு பயம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் எனக்காக ஜோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான். என்ன பிரச்சனை தம்பி சொல்லுன்னு கேட்டேன். யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு அது ஊழியத்தின் ஆரம்ப காலம், இப்போ நிறையா அப்படி பார்க்குறேன், அந்த காலத்தில் அப்படிலாம் கேள்விப்படுவது முதல் முறை, யாரும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றான். பேசுகிறாங்களா? எங்கே பேசுகிறாங்க? சில சமயம் காதில் கேட்குது, சில சமயம் இருதயத்தில் உள்ளுக்கள் இருந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? தற்கொலை பண்ணி செத்துரு, தற்கொலை பண்ணி செத்துரு, நீ வாழ முடியாது, நீ ஜெயிக்க முடியாது, தற்கொலை பண்ணி செத்துரு, அந்த கிணற்றில் போய் விழுந்துரு அப்படியே சொல்லுது. ரயில்வே கிராசிங் தாழ்ந்த ட்ரெயினில் விழுந்து செத்துரு அப்படி சொல்லுது. தூக்க போட்டு தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்லுது. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதே, பகல்லையும் கேட்குது, ராத்திரி கேட்குது. இப்போ இது மாதிரி மக்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது என் காதில் கேட்கும், அது மாதிரி பேசிக்கிட்டே இருக்குது. அந்த சத்தம் கேட்கக்கூடாது, அவங்க பேசுகிறது கேட்கக்கூடாதுன்னு இன்னமும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடியலை.
இப்போ எனக்கு என்ன பயம், என்னை அறியாமலேயே நான் தற்கொலை செய்து விடுவேனோ என்கிற பயம், மரண பயம். நானே தற்கொலை பண்ணிடுவேனோ, நானே போய் ட்ரெயினில் விழுந்துருவேனோ அப்படின்ற பயம், அந்த ஆவி பயமுறுத்தது. ஒரு மரண போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிற ஆவி, அது செத்து போயிருன்னு பேசிக்கொண்டே இருக்கிறது. இது ஸ்பிரிட் ஆஃப் டெத், மரணத்தை பிறப்பிக்கிற ஆவி, மரணத்துக்கு நேராய் நடத்துகிற ஆவி, தற்கொலையை தூண்டுகிற ஆவி. இந்த ஆவி மனிதர்களை கொல்லுவதற்கு போராடுகிறது. பாருங்க, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ரிசல்ட்லாம் வந்திருக்காது, சில பிள்ளைகள் தற்கொலை பண்ணி ஏன் நல்ல மார்க்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சி தற்கொலை பண்ணுறாங்களாம். மார்க்கு வந்து திடீர்னு ஒரு ஷாக் ஆனால் கூட ஏதோ நினைக்கலாம், இன்னும் ரிசல்ட்டே வரல, நான் நல்ல மார்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி தற்கொலை பண்ணிட்டா பிள்ளைகளை குறித்து செய்தித்தாளில் வருது. அந்த ஆவி தற்கொலை தோண்டுகிற ஆவி பயமுறுத்தி பயமுறுத்தி, உன்னால் மார்க் எடுக்க முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அம்மானு செத்து போயிரு. அது ஒரு தற்கொலை தோண்டுகிற ஆவி, மரணத்தை பிறப்பிக்கிற ஆவி. சில சமயத்தில் ஊழியக்காரனை கூட அந்த ஆவி தாக்கிறோம், அப்படின்ற நேரத்துக்குள்ள தாக்கிறோம். எலியா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்டவர். அவர் சொல்றார் பாருங்க, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். காரணம் என்ன? எலியா ஏசபேல் உன்னை கொலை பண்ண போகிறாள், ஏசபேல் கையிலிருந்து உன்னை யார் தப்பு வைக்க முடியும், எத்தனை பேர் கொன்னிருக்கிறா பாரு, அவ்வளோதான் இன்னைக்கு உன் வாழ்க்கை முடிய போகிறது, நீ செத்து போயிரு, அவ கையில் சாகிறதை விட செத்து போயிரு. ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டம், ஒரு மரண போராட்டம். அதனால எலியா மரணத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டார். ஆமாண்டவரே, ஒரு ஏசபேல் பெண் கையில் சாவதை விட நான் செத்து போயிட்டால் நல்லது, என்னை எடுத்துக்கொள்ளும். ஒரு மரண போராட்டம். ஊழியர்களுடைய வாழ்க்கையில கூட இந்த போராட்டம் வருகிறது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனுக்கு இந்த செயல்படுகிறவனுடைய உள்ளத்துல கூட சாத்தான் சில சமயத்துல இந்த மரண போராட்டத்தை கொண்டு வந்து மரண பயத்தை உண்டாக்கி விடுகிறான். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருடைய உள்ளத்துல மரண பயம், நான் செத்துருவனோ என்கிற பயம், மரித்து விடு என்கிற சத்தம், தற்கொலை பண்ணிவிடு என்று சொல்லுகிற வார்த்தை, அது உங்களை அப்படியே துரத்தி கொண்டே இருக்கிறது. அதனால பயம், இதை வெளியே சொன்னா ஏதாவது நடந்துருமோன்னு அதுக்கு பயம். அதனால யாருக்குமே சொல்லுவதில்லை, உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு பயம். ராத்திரெல்லாம் தூங்குவது இல்லை, தூங்கும் போதே செத்து போயிட்டா என்ன செய்வது, அதனால ராத்திரெல்லாம் தூங்குவது இல்லை. இந்த மாதிரி போராட்டத்தோட இந்த இடத்துல பலர் வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உயிர்த்தெழுந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அந்த பொல்லாத பயத்தின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. பொல்லாத சாத்தான் பயன்படுத்துகிற பயம் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் முறிக்க போகிறார். மரண பயத்தை உண்டாக்குகிற ஆவி. எபிரேயர் 2:14-15 வசனங்கள் வாசிக்க கேட்டோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆவியாயிருக்கிற தேவன் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதனாக வந்தார். எதற்காக? சிலுவையிலே நமக்காக மரித்து வெற்றி சிறப்பதற்காக. ஏன் அவர் சிலுவையிலே மரித்து அவர் வெற்றி சிறக்க வேண்டும்? ஏனென்றால் மரணத்திற்கு அதிகாரியாயிருக்கிற சாத்தானை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா. சிலுவையில் இயேசு மரித்த பொழுது சாத்தானுடைய வல்லமையை அழிக்கும்படிக்கு அவர் சிலுவையில் மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் சாத்தான் இயேசு சிலுவையில் மரிப்பதை விரும்பவில்லை. அவரை மலையிலிருந்து தள்ளி கொலை பண்ணுவதற்கு மதவாதிகள் முயற்சி பண்ணினாங்க. அப்படியாவது இயேசு மரித்து போகட்டும் என்று சாத்தான் நினைத்தான். கெத்செமனே தோட்டத்தில் அவர் மிகுந்த வியாகுலத்தோட ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வியாகுலம் நெருக்கத்தை பிசாசு உண்டாக்கினார். அங்கே அவர் மரித்து போகட்டும், அவர் சிலுவைக்கு மட்டும் போகக்கூடாது. ஏன்னா சிலுவை மரணத்தில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து விட்டால் சாத்தானுடைய வல்லமை உறிந்து கொள்ளப்படும்.
அதுவரைக்கும் மரணத்தின் மீது அவன் அதிகாரியாயிருந்தான். எப்பொழுது இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த மரணத்தின் அதிகாரம் பிசாசின் கையில் இருந்து பிடுங்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனால சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கு பாதாளத்திற்கு உரிய அந்த திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். சாத்தான் கையில் இந்த திறவுகோலை ஆண்டவர் பிடுங்கி எடுத்து விட்டார். இனி மரணத்தின் மீது சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு மரித்து மரணத்தை ஜெயிக்க மறைக்கும் மரணத்தை பிறப்பிக்கிற அதிகாரம் சாத்தான் கையில் இருந்தது. இயேசு அதை பிடிங்க எடுத்துட்டார். இப்ப ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாதா சாத்தான் இதில் கிரியை செய்ய முடியுமே, இல்லாமல் தெய்வ பிள்ளைகளுடைய உயிரை அவன் எடுக்க முடியாது, தொட முடியாது. தேவான இரத்த சாட்சியை மறிக்க விட்டு கொடுத்தாதான் அவன் மறிக்க முடியும், சாத்தான் அதில் தொட முடியாது. யார் என்ன நினைத்தாலும் ஒரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகமற்ற தேவனுடைய பிள்ளையை ஒரு மனிதனோ பிசாசோ நினைத்து அவளை கொல்ல முடியாது. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தில் இயேசு ஜெயித்து விட்டார். இப்பொழுது அதனுடைய திறவுகோல் இயேசுடைய கையில் இருக்கிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டவளை விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். இந்த மரண பயம் தான் மிக கொடூரமான பயம். சில சொல்றாங்க ராத்திரிலாம் தூங்க முடியலையா, பயப்படுத்துற சொப்பனமா வருது, காட்சியா வருது, ராத்திரிலாம் தூங்காமே உட்கார்ந்துருக்கிறேன், அப்படியே ஒரு ஆவி வந்து நடக்குது, பேசுது, வீட்டுக்குள்ள உலாவுது, தூங்க முடியல, ஒரு சர்ப்பம் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. பயம், பயம், மரண பயம், மரித்திருவனோ செத்துருவனோன்ற பயம், தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. இந்த மாதிரி பாதிப்புகளோட பலர் இங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை என்னால், மரண பயத்தில் இந்த விடுதலை. பொல்லாத மரணத்திற்கு அதிகாரியாயிருக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை அவர் சிலுவையில் உரிந்து கொண்டபடியினால் அவனுடைய வல்லமைகளை மட்டங்கடித்து விடுதலை கொடுக்கிற நாள் இது. அல்லேலூயா. அதனால மரணத்தை குறித்த பயம் இல்லை. ஸ்தேவான் பாருங்க, கல்லெடுத்து அடிச்சுக்கிறாங்க, கொல்றாங்க, ஐயோ அம்மா என்ன பண்றதுன்னு கத்தலை. அவர் பார்க்கிறார், உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. மரணத்தை கண்டு அவர் பயப்படலை, மரணம் தான் அவரை கண்டு பயந்தார். பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என் ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார். இனி உன்னால என்ன ஜெயிக்க முடியாது? மரணம் பவுலை பயப்படுத்த முடியவில்லை, மரணத்தை கண்டு பவுல் பயப்படவில்லை. பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், தீமத்தையும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது, என் மரண நேரம் நெருங்கிவிட்டது, இந்த ரோம் அரசாங்கம் என்னை கொல்லுவதற்கு உத்தரவு பிறப்பித்து விட்டார்கள், மரணத்தை குறித்த பயம் இல்லை, என்னால் மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. மரணத்தை குறித்த பயம் இல்லை. மறிச்ச எங்க இருப்போம், இங்க கண்ணை மூடுனா அங்க இயேசுவோட பரலோகத்தில் இருப்போம். அல்லேலூயா. மரணம் தான் நம்மளை கண்டு பயப்படணும். மரண பயம் உங்களுக்குள்ள இருந்தா இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. மரண பயம் இருக்க கூடாது, நீங்க மரணத்தை பார்த்து சவால் விடணும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சவால் விடுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐயோ மரண பயமா இருக்குது, செத்து போயிடணும்னு பயமா இருக்குது. ஏன் பயப்படணும்? செத்தா எங்க போவீங்க, நரகத்துக்கு போறீங்களா? அப்ப இயேசுவோட இல்லையா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, செத்தாதான் ஜீவன், பரலோகத்தில் இயேசுவோடு இருக்க முடியும். அதனால எப்பண்டா சாவோன்னு காத்திருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் சொல்றால, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் கர்த்தரோடு இருக்க ஆசையா இருக்கிறேன். உண்மையில் அதான் விருப்பம். எப்போ ஆண்டவரை எடுத்துக்கொள்வீங்க? எப்போ உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர்றது? மரணம் என்னை எப்போ சந்திக்க வரும்? மரணம் பயப்படுகிற ஒரு காரியம் அல்ல, இனிமையான ஒரு அனுபவம். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஆண்டவரோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு இனிமையான அனுபவம், ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ், பயப்படுகிற காரியம் இல்லை. பாஸ்டர் ஏசன்னான்னு இருந்தாங்க,
உங்களுக்கு தெரியும் நம்ம கேம்பிலெல்லாம் பேசுவாங்க ஆந்திராவில், நல்ல இரவும் பகலும் ஊழிய செய்து 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 தான் சரீரத்தை கவனிக்காமல் திருமணம் செய்யாமல் ராத்திரி பகலாக ஊழிய செய்து செய்து 1000 மேலே சபையை உண்டாக்கிட்டார். அவ்வளோ ஊழியர்களை உருவாக்கிட்டார். எத்தனை லட்சம் மக்களை ரட்சிப்புகளை நடத்திட்டார். பலவீனப்பட்டு கடைசி காலத்தில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி, நானும் என் மனைவியும் அவரை பார்க்க போயிருந்தோம். அவருடைய லிவர் பாதிக்கப்பட்டு விட்டது, டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு வழி இருக்குது, சிங்கப்பூரில் ஆஸ்பத்திரியில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற சிகிச்சை இருக்குது, புதிய லிவர் பொருத்திடுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் வாழ முடியும். அவங்க மருந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க, அவங்களோட விசுவாச வாழ்க்கை. ஆனால் எங்கள் ஆசைக்காக நான் போய் கேட்டோம், நாங்கள் கூட்டு போகிற சிங்கப்பூருக்கு அங்கே நல்ல ஆஸ்பத்திரியில் வச்சு உங்களை கவனித்து நாங்கள் பொறுப்படுத்தி செய்கிறோம், வாங்க, அங்கே நமக்கு தெரிஞ்ச குடும்பம்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இல்லை என்னுடைய காலம் வந்துட்டு இன்னும் 6 இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், 6 6 ஊழிய காரியத்தெல்லாம் நான் ஒழுங்குபடுத்தணும், யார் யார்கிட்ட என்னென்ன பொறுப்பு கொடுக்கணும். ஏன்னா 1000 மேலே சபைகள், லட்சக்கணக்கான விசுவாசிகள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் சபைக்கு இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும். அதனால் ஆண்டவர்கிட்ட 6 கேட்டிருக்கிறேன். அதனால் எங்கே போக வேண்டாம், இந்த 6 நான் இங்கே இருந்துக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சரி பிரதர், உங்களை நான் கட்டாயப்படுத்த மாட்டோம், ஆண்டவர் உங்களை சொல்கிறபடி செய்யுங்க. என்னை நான் பார்த்து ஜெபிச்சுட்டு வந்தோம். சரி, 6 எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டாங்க. எல்லாத்தையும் யார் யார்கிட்ட என்ன பொறுப்பு கொடுக்கணும் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. காலையில் அவங்களுக்கு நல்ல கூடவே ஊழியத்துக்கு வருவாங்க ஒரு தம்பி, ஜான் வெஸ்லின்னு. அவங்க சொந்தக்காரங்க கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, தம்பி இன்றைக்கி சாயங்காலம் வந்துரு என்னை பார்க்க, இன்றைக்கி சாயங்காலம் நான் தேவனுடைய ராஜ்யம் செல்ல போகிறேன். காலையில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இன்றைக்கி சாயங்காலம் நான் ஆண்டவரோடு இருப்பேன் பரலோகத்தில், அதனால் சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சிலருக்கெல்லாம் சொல்லி அழைப்பு கொடுத்துட்டாங்க, வந்துடுங்க. என்னை எல்லோரும் வந்துட்டாங்க, நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. சொன்ன மாதிரி கரெக்டாக சாயங்காலத்தில் கண்ணை மூடினாங்க, பரலோகம் போயிட்டாங்க. மரணத்தை கண்ட பயம் இல்லை. அல்லேலூயா. இவ்வளோ ஒரு இனிமையான மரணம் என்பது ஒரு இனிமையான அனுபவம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் மரண பயம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சில ஊழியக்காரங்க வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இவ்வளோ ஊழியெல்லாம் செஞ்சாங்க, வல்லமையெல்லாம் செஞ்சாங்க, கடைசி காலத்தில் வியாதிப்பட்டாங்கன்னா அது பாவத்தினால் வந்த வியாதி அல்ல, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவனை ஆயத்தப்படுத்தி எடுத்து கொள்ள ஒரு வியாதியின் வழியாய் நடத்துகிற சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்ததாக ஜெபம் பண்ணுகிறார். உண்மையாக நடந்தார், கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். பின் எதுக்கு அவருக்கு வியாதி வரணும்? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அதுக்கு அழுது ஜெபம் பண்ணி 15 அதிகம் பெற்றுக்கொண்டார். நம்ம சரியா தியானித்தா காரியம் நல்லா விளங்கும். அதனால ஒரு நல்ல ஊழியக்காரன் வியாதிப்பட்ட உடனே பாவம் செஞ்சிட்டாரு, அநியாயம் பண்ணிட்டார்னு குற்றம் சொல்லாதங்க. தேவன் அவரை எடுத்து கொள்வதற்கு அவரை கடைசி காலத்தில் அந்த வியாதியின் வழியாக எடுத்து கொள்ளுகிறார். அதனால அந்த ஊழியக்காரனுக்கு வலி தெரியாது, வேதனை தெரியாது. மற்றவங்களுக்கு பார்க்க வலி வேதனைப்படுற மாதிரி தெரியும். தேவன் அதை தாங்கி கொண்டு அவரை நடத்தி பரிசுத்தப்படுத்தி எடுத்துக் கொள்ளுவார். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரகசியம். எப்பாப்பிராத்தித்து வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். அவன் என்ன பாவம் செய்தான்? அவன் ஊழிய செய்தான், ராத்திரி பகல ஊழிய செய்தான். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு இறக்க செய்து அவனை திரும்ப கொடுத்தார் என்பதாக. நம்ம முழுமையா வேதத்தை அறிந்தாதான் தெளிவாக அறிய முடியும். அதனால வேதவசனம் சொல்லுகிறபடி மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு இருக்கிறதுனால மரண பயம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி உங்களை விட்டு ஓட போகிறது, உங்களுடைய வீட்டை விட்டு ஓட போகிறது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. கடைசியாக 3 மறுபடி அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே
சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை மாற்றணும் ஆண்டவர் விரும்பினார். இன்றைக்கு அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அதுக்கு தான் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். என் பிள்ளைகளுடைய மனதில் பயங்கள் இருக்கிறது, அந்த பயத்தை நான் மாற்றணும். அதுக்கு தான் உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறார். இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம், பயப்படாதுங்க. முதலாவது மனுஷரை குறித்த பயம், ரெண்டாவது மரண பயம், மூன்றாவது எதிர்காலத்தை குறித்த பயம். இவங்களுக்கு என்ன பயம், 3 வருஷத்துக்கு முன்னால இயேசு கூப்பிட்டார், என்னை பின்பற்றி வாங்க, எனக்கு சீஷராருங்கன்னு கூப்பிட்டதுனால படகை விட்டோம், வலைகளை விட்டோம், குடும்பத்தை விட்டோம், வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினோம். சாப்பிட்றதுக்கு நம்ம வேலை செஞ்சோம், குடும்பத்தை கவனிக்க வேலை செய்தோம், கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிச்சோம். இப்போ இயேசு கூப்பிட்டதுனால வந்துட்டோம். அவர் 3 வருஷம் சாப்பாடு கொடுத்தாரு, ட்ரெஸ் எல்லாம் தந்தாரு, அவரே எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. இப்போ இயேசு இல்லையே, அவர் போயிட்டாரு, எப்படி வாழ போகிறோம்? இனி எப்படி போய் நம்ம குடும்பத்தாரை பார்ப்பது? இயேசுவை நம்பி போனீங்க, படகெல்லாம் விட்டுட்டு ஓடினீங்க, வலையெல்லாம் விட்டுட்டு ஓடினீங்க, இயேசு உங்களை தெருவில் விட்டாரா? சொல்லுவாங்களே, அவங்ககிட்ட போய் எப்படி பேசுவது? இனி எப்படி சம்பாதிப்பது? எப்படி வாழ்வது? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவது? இனி என்னுடைய எதிர்காலம் என்ன? பெரிய கேள்வி, பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், நாளை தினத்தை குறித்த பயம். நாளைக்கு சாப்பிட ஒன்றும் இல்லையே, வருமானம் இல்லையே, என்ன செய்கிறது? பயம். இன்னைக்கு உலகம் எங்கும் ஒரு பயம் காணப்படுகிறது, வேலை இழப்பு. அமெரிக்காவில் பெரிய பயம் சூழ்ந்து விட்டது. ஒரே டைமில் 2000 பேரை வேலை விட்டு அனுப்பிட்டாங்க, அவ்வளோதான். இனி என்ன செய்வது? முன்கூட்டிலாம் சொல்ல மாட்டாங்க, காலையில் போனால் இனிமேல் வேலை இல்லைன்னு அவ்வளோதான் அனுப்பிடுவாங்க. என்ன பண்ணுறது? எப்படி குடும்பத்தை நடத்துவது? எப்படி வீட்டு வாடகை கொடுப்பது? எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பது? பயம். இந்தியாவிலே அதே இந்த நிலைமை. எத்தனை சிறு சிறு வியாபாரிகள் வியாபாரத்தெல்லாம் இழந்துட்டாங்க. நம்ம சம்பாதிக்கிற பணம்லாம் வெறும் டாக்ஸுக்கு தான் போகிறது, ஒரு மிச்சமும் இல்லை. நம்முடைய இப்போ அந்த சிஸ்டங்கள் இப்படி மாறினதுனால கஷ்டப்பட்டு உழைச்சி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யறது? பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். இப்படியே போனால் எப்படி நம்ம வாழுவது? நிறைய பேருக்குள்ள பயம். எப்படி வியாபாரம் பண்ணுறது? எப்படி விவசாயம் செய்வது? ஒரு மிச்சமும் இல்லை, எல்லாம் பயம். நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க, நம்மளை சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்த போறாங்க. எப்படி வாழ போகிறோம்? எல்லாருக்குள்ளுமே எதிர்காலத்தை குறித்த பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் இருக்கிறேன் உயிரோட, எதுக்கு பயப்படுற? அல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் போஷிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் வேலை இழந்தாலும் உங்களுக்கு மட்டும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்ல, நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். எல்லாருடைய நிலத்திலும் பஞ்சத்தினால மழை இல்லாம பயிர் விளைச்சல் இல்லை. ஈசாக்களுடைய நிலத்துல மாத்திரம் 100 மேனி பயிர் விளைகிறது, 100 மடங்கு ஆசீர்வாத அறுவடை. எப்படி வருகிறது? ஈசாக்கோடு இருந்த கர்த்தர் பெரியவர். எதிர்காலத்தை குறித்து பயப்படாத வாலிபர்களுக்கு பயம். நம்ம என்னதான் படித்தாலும் கடைசியில் நீட்டு தேர்வுன்னு ஒன்று கொண்டு வச்சு அவங்க ஆளை தான் வெற்றி பெற வைக்கிறாங்க. நமக்கு இல்லை, நம்ம எல்லாம் படித்து முன்னுக்கு வர விட மாட்டாங்க. சிஸ்டெல்லாம் மாறுது, அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்னு வச்சு நம்மளை படித்து முன்னேற விடாதபடி என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் சட்டங்களாக வந்து கொண்டே இருக்குது. எப்படி வாழப்போகிறோம்? எப்படி படிக்க போகிறோம்? எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம்? எப்படி நம்முடைய தொழிலை நடத்த போகிறோம்? பல பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த வியாதி வந்துட்டு சுகமாகுமா? இது கொடிய வியாதின்றாங்களே, இதில் 1,00,000 ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும்னு டாக்டர் சொல்லிட்டா முடிஞ்சிருக்காத, அவ்வளோதான். 1,00,000 ஒருவருக்கு தான் இந்த வியாதி வருமா? அவ்வளோதான். கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவ்வளோதான், கேன்சரா? அதிலே பாதி உயிர் சிலருக்கு போயிடுது. பயம். கேன்சர்னா என்ன? 1,00,000 இந்த வியாதின்னா என்ன? அந்த 1,00,000 ஒரு ஆளை குணமாக்க இயேசுவால முடியாதா? முடியும். அல்லேலூயா சொல்லுங்க.
உங்களை வாழ வைக்கிறவர் இயேசு, அவரால் முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்றா போதும், அங்கே அற்புதம் நடக்கும். அவர் சொல்கிறார், எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, எதிர்காலம் என் கையில் இருக்குது. உன்னுடைய எதிர்காலம் இயேசுவின் கரத்தில், நீட்டு தேர்வில் இல்லை உன்னுடைய எதிர்காலம், நீ எழுத போகிற எக்ஸாமில் இல்லை உன்னுடைய எதிர்காலம். அது சொல்லுவாங்க, இதில் தான் உன் எதிர்காலமே அடங்கி இருக்குது. யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைக்க அவராலே முடியும். தாய் தகப்பன் அல்லாத ஒரு அநாதை பெண்ணை 127 நாட்டுக்கு ராணியாக நிறுத்த அவராலே முடியும். ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க அவராலே முடியும். யார் சொன்னது இதுதான் உடைய எதிர்காலம், இது இல்லைன்னா முடிந்தது என்று யார் சொன்னது? ஏன் பயப்படுகிறான்? உங்களுடைய பிள்ளைக்கு எதிர்காலமே இல்லை. யார் சொன்னது? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது, உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று நான் அல்லவா வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேனே. நான் தானே சர்வலோகத்தின் ஆண்டவர், நான் தானே மண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற தேவன், என்ன இல்லாமல் ஒரு அதிகாரம் எங்கிருக்கிறது? ஏன் பயப்படுகிறார்? எதிர்காலம் என்ன ஆகுமோ, எதுக்கு பயப்படுறீங்க? அன்று நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்க. Stand still and see the salvation of the Lord today. வேடிக்கை பாரு, நான் என்ன பண்றேன் நீ பாருன்றார். உன்னால ஒண்ணும் பண்ண முடியலையா? ஒண்ணும் பண்ணாத, என்னை விசுவாசித்து அமைதியாரு. அவர் செய்யற காரியம் ஆச்சரியம். அல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னால நம்ம அந்த டெண்டில் அங்கே ஓலை கொட்டகை இல்லை திறப்பின் வாசல் ஜபம் நடக்கும். அப்போவே ஒரு 20-30,000 பேர் வருவாங்க. இங்கே இந்த பக்கம் திசையன் விளைன்னு ஒரு ஊர் இருக்குது, திசையன் விளை. அங்கே வந்து ஒரு டாக்டர், அவர் வந்து சித்தா இதெல்லாம் படித்து கிராமங்களில் அவர் ஒரு டாக்டர் வந்து மருந்தெல்லாம் கொடுப்பார். அது மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு அதான் அவருடைய வாழ்க்கை. எப்படியே கடன் வாங்கி வாங்கி நிறைய கடன் ஆகிவிட்டார். கடன்காரங்க நெருக்கிட்டாங்க. நெருக்க நான் கடனை திருப்பி கொடுக்க மார்க்கம் இல்லை. கடையை விற்றுலாம், ஒரு கார் இருக்குது, காரை விற்று கொடுத்தா கூட கடன் அடைக்க வழி இல்லை. அதுக்கு மேலே இருக்கு கடன். கடையை விற்றாலும் முடியாது, காரை விற்றாலும் முடியாது. மீண்டு வர வழியே இல்லை, எதிர்காலமே இல்லை. எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த கடன்காரங்கள்லாம் சேர்ந்து வந்துட்டால் வீட்டை விட்டு வெளியாக்கிடுவாங்களே. மனைவி பிள்ளைகளோட தெருவில் தானே நிற்கணும். அவமானம், நெருக்கம், எதிர்காலத்துக்கு இந்த பயம். அதனால் என்ன பண்ணினார்? தற்கொலை பண்ணி செத்துடலாம் இப்படி முடிவெடுத்துட்டார். ஒரு நாள் இரவு மனைவி பிள்ளைகள்லாம் படுத்துட்டாங்க, நடு இரவு நேரம். ஏன்னா அவரே ஒரு டாக்டர் தானே, நிறைய மாத்திரைகள், தூக்க மாத்திரை எடுத்து வச்சு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுட்டு கடைசியாக உட்கார்ந்து துக்கத்தோடு அழுகிறார். நான் சாக போகிறேன், ஏன்னா எனக்கு எதிர்காலமே இல்லை, ஒரு வழியுமே தெரியல, கடன் அடைப்பதற்கு மார்க்கமே இல்லை, வழியே இல்லை. இது அவமானம் நிந்தியில் கொண்டு விடும். அதை விட நான் மறிச்சுட்டா நல்லது. அதனால் ஒரு மரண போராட்டத்தில் எதிர்காலத்து குறித்த பயத்தில் மாத்திரையெல்லாம் வச்சுட்டு தனியாக உட்காந்து அழுகிறார். அழுதுட்டு மாத்திரை கையில் எடுத்தார், கை நிறைய மாத்திரை. அதை வாயில் போட்டு தண்ணி குடிக்கணும்னு அந்த கையில் எடுத்தார். எடுக்கும்போது திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்து அப்படி கையை யாரை தட்டி விட்டாங்க. அந்த மாத்திரையெல்லாம் செதறி போச்சு, தண்ணி கீழே விழுந்து விட்டது. அவர் சுற்றுமுற்றும் பார்க்கிறார், யாருமே இல்லை, தனியாக ரூமுகள் உட்கார்ந்துருக்கிறார். யார் என் கையை தட்டி விட்டது, மாத்திரையை செதற பண்ணினது? அப்படி பயந்து நடுங்கி நிற்கும்போது காதல் ஒரு சத்தம் கேட்கிறாரு. காதல் ஒரு சத்தம், 4 மாவடிக்கு போ அப்படின்னு சத்தம். 4 மாவடிக்கு போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. 4 மாவடியா? அப்படி ஒரு ஊர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறாரு, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு முறை கூட 4 மாவடிக்கு வந்ததில்லை. அந்த சத்தம் அப்படியே தெளிவாக கேட்குது, 4 மாவடிக்கு போ அப்படின்னு சத்தம். ஒரு கையை தட்டி விட்டுருக்கிறாங்க, மாத்திரையெல்லாம் செதறி போச்சு. காலையில் எழுந்த உடனே தன் மனைவிக்கிட்ட சொன்னார், நான் ராத்திரி சாகன்னு மாத்திரையெல்லாம் விழுங்க போனேன், ஒரு கரம் வந்து என்னை தட்டி விட்டு ஒரு குரல் எனக்கு கேட்டது, 4 மாவடிக்கு போ என்ற சத்தம். அது எங்கே இருக்குது தெரியலையே. அவர் விசாரித்தார், காலில் காலையில்
அவர் வச்சிருக்க காரில் தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு எங்கே இருக்குன்னு விசாரிச்சா அது என்ன, நீங்கள் நேசரத்தை போய் நேசரத்துலேருந்து கச்சனா வெளியே போனால் அங்கே ஒரு கிராமம் இருக்குது, நாலு மாவடின்ற கிராமம், அங்கே எதுக்கு போனோம், அவருக்கு ஏசுடிக்கிறாரு தெரியாது, திறப்பின் வாசலை தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லை. அவருக்குள்ள கேள்வி, எதுக்கு நாலு மாவடிக்கு போனோம், நாலு மாவடிக்கு போகணும்னு ஏன் சத்தம் கேட்டுச்சு, அங்கே என்ன இருக்குது தெரியாதே, ஆனால் அந்த சத்தம் கேட்டுச்சு, அதனால் அவர் புறப்பட்டு வந்தார். விசாரிச்சுக்கிட்டே வந்தாராம், சாத்தாங்குளம் வந்து நாசரேத்து வந்து அப்புறம் கச்சனாவோட வந்து இடையனோட நாலு மாவடி எங்கே எங்கேன்னு கேட்டு வந்தால், நாலு மாவடிக்குள்ளே வந்தால் நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. என்னடா அது திருவிழா கூட்டமாக இவ்வளோ கூட்டம் வருது, இந்த நாலு மாவடி கிராமத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தா, பந்தலுக்குள்ளே 30,000 பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, திறப்பின் வாசல் ஜபம் நடக்கிறது அன்றைக்கு. அன்றைக்கு தான் ஆண்டவர் அவரை அழைச்சி கொண்டு வந்தார். அவர் இதை பார்த்துட்டு போய் இதுக்காகத்தான் அந்த குரல் கேட்டிருக்க ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குடும்பமாக வந்து கூட்டத்தில் உட்கார்ந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் சந்தித்தார், ஆண்டவர் தொட்டார், அவனுடைய வாழ்க்கை மாறினது, கடன் பிரச்சனை எல்லாம் அடைக்கப்பட்டது, கடனெல்லாம் கொடுத்து முடிக்கப்பட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். குடும்பமே ஊழியம் செய்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார், இன்றைக்கு பிரத்யட்சமாய் வந்து சந்தித்து பேசுகிறார். நீ ஏன் சாக போகிற, நான் உயிரோடு இருக்கிறேன், உன் எதிர்காலத்தை குறித்து கலங்காத, உனக்குடைய பிரச்சனை என்ன, கடன் பிரச்சனையா, வியாதி என்கிற பிரச்சனையா, பிசாச போராட்டமா, நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிரத்யட்சமாய் சந்தித்து அற்புதம் செய்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக விழுப்புரம் பட்டணத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. முதல் முறை ஒரு மைதானத்தில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு நான் போயிருந்தேன். பல கிராமத்திலேருந்து ஜனங்கள் வந்திருந்தாங்க, ஏழை ஜனங்கள், கிறிஸ்தவர் அல்லாத ஜனங்கள் எல்லாமே. கடைசி நாள் கூட்டம், ஆண்டவர் வந்து பிரத்யட்சமாய் மக்கள் மத்தியில் இறங்கி அற்புதங்களை செய்தார். பலத்த அற்புதம் நடந்தது. அப்போது ஒரு தாயார் வந்தாங்க கிராமத்திலேருந்து, ஏழை தாயார், கிறிஸ்தவ கூட்டமே முதல் முறை இப்போ தான் லைஃப்பில் பார்க்குறாங்க. அவங்க மேடைக்கு வந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு. நீங்கள் நான் இப்போ தான் முதல் முறை இயேசு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது, அதை கேட்டு இந்த இயேசு கடவுள் வேணும்னா முன்னால் வாங்கன்னு சொன்னீங்க, நான் வந்து முன்னால் நின்றேன், எனக்கு ஒரு பிரச்சனை ஐயா. நான் என்ன பிரச்சனை, என் உடம்பில் 20 வருஷத்துக்கு மேலே ஒரு பிசாசு இருக்குது அப்படி சொல்கிறாங்க மேடையில் மைக்கில். 20 வருஷத்துக்கு மேலே? ஆமாம், 20 வருஷத்துக்கு மேலே என் உடம்பில் ஒரு பிசாசு குடியிருக்குது, என்னை விட்டு போகாது, அது பேசும், அது கிரியை செய்யும், இரவும் பகலையும் கூட இருக்கும். இது பிசாசோடு எப்படி இங்கே வாழ்கிறது, கஷ்டம். அதுக்காக எத்தனையோ கோயிலுக்கு போனேன், பணம்லாம் செலவு பண்ணேன், மந்திரவாதிகிட்ட போக சொன்னாங்க, எல்லோ பணம் செலவு பண்ணி மந்திரவாதிகிட்ட போனேன், யாராலும் அந்த பிசாசை விரட்ட முடியல, அது என் கூடவே இருக்கும், என்கிட்ட பேசும், என்னை பயமுறுத்தும், இரவும் பகலும் அந்த பிசாசோடு வாழ்ந்து வேதனைப்பட்டுட்டேன். அப்போ தான் ஒரு நோட்டீஸ், எனக்கு விடுதலையாக்க யாருமே இல்லையா நினச்ச போது எங்கள் கிராமத்தில் நோட்டீஸ் கொடுத்தாங்க. இது என்ன நோட்டீஸ்ன்னு பார்த்தா, இயேசு விடுதலை செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, இப்போ விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா? அவங்க வாசித்து எனக்கு சொன்னாங்க, மற்றவங்கள்ட்ட எனக்கு வாசிக்க தெரியாது, கேட்டேன், இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? ஆமாம், அவரை பற்றி சொல்கிறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே, நான் எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த கிராமத்துலேருந்து நான் வந்தேன் ஐயா. இங்கே உட்கார்ந்தேன், என்ன நடக்குதுன்னு தெரியாது, இயேசுவை பற்றி சொல்ல சொல்ல தான் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறது எனக்கு தெரியும், அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்தான்னு சொன்னீங்க, நீங்கள் ஜெப நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிட சொன்னீங்க, நான் இயேசுவே இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்களேன், நான் எங்கெங்கே போனேன் எனக்கு விடுதலை கிடைக்கலையே, எவ்வளோ பணம் செலவு பண்ணி மந்திரவாதிக்கிட்டெல்லாம் போனேன், இந்த பிசாசை போக மாட்டேங்குது, 20 வருஷமாக கஷ்டப்படுறேன், விடுதலை கொடுங்களேன்னு கேட்டேன். அப்படி நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் என் முன்னால். அவர் வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தார், பார்க்க முகம் பிரகாசமாக இருந்துச்சு. என் பக்கத்தில் வந்து, உனக்கு என்ன வேணும் மகளேன்னு கேட்டார். எனக்கு விடுதலை வேணுங்க அப்படின்னு சொன்னேன். என் தலையில் கை வச்சார், இந்த பிசாசு போயிட்டு, 20 வருஷமாக இருந்த பிசாசு போயிட்டு, நான் விடுதலை ஆயிட்டேன். அது யாருமா அந்த மனிதர்னு கேட்டேன்.
யாருன்னு தெரிலங்க, நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாரு, முகம் நல்ல பிரகாசமாக இருந்துச்சு, நான் இயேசுவேன்னு கூப்பிட்டு அப்போ அவர் தானே வந்திருக்கணும். அவங்க திருப்பி கேட்குறாங்க. அந்த ஏழை அந்த தாயார் சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியம். இயேசு தானே வந்திருக்கணும், நான் அவர் தானே கூப்பிட்டேன், அவரே வந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. இயேசு பிரத்யட்சமாய் வந்து தொட்டு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த மாதிரி அநேகருக்கு இயேசு பிரத்யட்சமாய் வந்து அற்புதம் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அநேகர் சாட்சி சொன்னதை கேட்டிருக்கிறேன். அதே இயேசு மரித்த உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் நேரடியாய் உங்களை தொட போகிறார். அவரே உங்களை சந்தித்து விடுதலை கொடுக்க போகிறார். அன்றைக்கு சீஷர்களை சந்தித்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஜெபிக்கும்படி எழுந்துன்னு இருப்போம். எல்லாரும் ஜெபமன்னு எழுந்துன்னு இருப்போம். உமக்கு நன்றி. ஆலே லூயா, உமக்கு நன்றி. நம் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்த உயிர்த்தெழுந்தார், சாத்தானை ஜெயித்த உயிர்த்தெழுந்தார், அவர் பிசாசை ஜெயித்த உலகத்தை ஜெயித்த உயிர்த்தெழுந்தார். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஒரு நிமிட கண்களை மூடி, அந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? உங்களுடைய உள்ளத்துக்குள் வந்திருக்கிறாரா? உங்களுடைய இருதயத்தில் இயேசு இருக்கிறாரான்னு சோதிச்சு பாருங்க. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள் வந்திருக்கிறாரா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்க நல்லது, விசுவாசமாக இருக்கிறீங்க நல்லது, ஆனால் இயேசுவை சொந்தமாக்கி கொண்டீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே நீர் எனக்கு வேணும், உயிர்த்தெழுந்த இயேசு என் உள்ளத்தில் நீங்கள் வாசம் பண்ணணும், என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்கணும், உங்கள் ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவி என் உள்ளத்தில் வந்து நீங்கள் வாசம் பண்ணணும். இன்றைக்கு உங்களை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கையில் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் இருதயத்திலே வாரும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறது. உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே யாரோ வருவதை உணர்கிறீங்க. இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறார். இயேசு உங்களுக்குள் வருகிறார். இயேசு உங்களுக்குள் வந்து வாசம் பண்ண உங்களுக்குள் இறங்கி வருகிறார். இப்போ துதிங்க, இயேசுவே எனக்குள் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிங்க, துதிங்க. இயேசுவே நன்றி, என்னை மன்னித்ததற்காய் நன்றி, என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம், என்னை உம்முடைய பிள்ளை ஆக்கி கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள் வந்துவிட்டீர், இனி என்னை விட்டு விலக மாட்டீர், நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இனி இந்த பாவம் என்னை தொடராது, இந்த பாவம் என்னை தொடராது, எனக்கு புது இருதயத்தை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ கவனிங்க, இந்த நாள் வித்தியாசமாய் ஆண்டவர் காரியங்களை செய்ய போகிறார். இயேசுவே வந்து உங்களை தொடப்போகிறார். இயேசுவே வந்து உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இயேசுவே வந்து தொடப்போகிறதுனால பலத்த அற்புதம் நடக்க போகிறது. சப்பாணிகள் எழும்பி நீங்களே நடக்க போகிறீங்க, குருடர் பார்வை அடைய போகிறீங்க, செவிட்டு காதுகள் திறக்கப்பட போகிறது, கட்டிகள் நோய்கள் மறைய போகிறது. நீங்களே இயேசுவை தரிசிக்க போகிறீங்க, அவரே தன் கைகளினால் உங்களை தொட போகிறார், விடுதலை உண்டாக போகிறது, அற்புதம் நடக்க போகிறார். இந்த இயேசு அவரே என்னை சந்திக்கணும், அவரே என்னை தொடணும், அவரே வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நானும் தரிசிக்கணும், அவருடைய தொடுதலையாவது நான் உணரணும், அவருடைய வெளிச்சத்தையாவது நான் பார்க்கணும், அவருடைய முகத்தை நான் தரிசிக்கணும், அவருடைய குரலை கேட்கணும்னு விரும்புகிறவங்க வலதுகர முயற்சி ரெண்டு நிமிடம் அப்படியே ஜோபிங்க, ஜோ பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ என்ன நடக்கும், கண்களை மூடி ஜெபிங்க. இயேசு, 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 இயேசுவை நீங்கள் தரிசிப்பீங்க, இயேசுவை தரிசிப்பீங்க. இயேசுவை வந்து நிற்கிறதுனால அசுத்த ஆவிகள் தானாய் அலறி ஓடும், அசுத்த ஆவிகள் தானாய் விலகும். இயேசுவை பார்க்கறதுனால அசுத்த ஆவிகளால் இருக்க முடியாதபடி
அதுவே அலற ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா இயேசு இங்கே வந்திருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு வந்திருக்கிறார். இப்போ அசுத்த ஆவிகளை அலறிக்கொண்டு விலக போகிறாரு. இப்போ அவரை சிலர் தரிசிக்க ஆரம்பிக்கிறீங்க, அவரை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறாரு, வியாதிகள் விலக ஆரம்பிக்கிறாரு, வியாதிகள் கட்டுகள் அறுக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆமென். கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு, கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு, வியாதிகள் வெளியேறுகிறாரு, அசுத்த ஆவிகள் தானாய் அலற ஆரம்பிக்கிறாரு, தானாய் ஓடி வருகிறாரு, தானாய் ஓடி வந்து ஆண்டவுடைய பாத்தில் விழுகிறாரு. காரணம் இயேசு, 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 உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு இங்கே நின்று கொண்டிருக்கிறார், இங்கே நின்று கொண்டிருக்கிறார். பிசாசு அதை பார்க்கிறான், சாத்தானுடைய கண்கள் அதை பார்க்கிறது, உங்களுடைய கண்களும் அதை தரிசிக்கிறது. இயேசு நிற்கிறதை பார்க்கிறதுனால அசுத்த ஆவியால் இருக்க முடியவில்லை, பிசாசால் இருக்க முடியவில்லை. பாம்பின் ஆவிகள், அஸ்தரோத்தின் ஆவிகள், குரங்கின் ஆவிகள், மந்திர பில்லிசுனி ஆவிகள் இயேசுவின் வல்லமைக்கு முன்னால் நிற்க முடியலை. தெரிபட ஆரம்பிக்கிறாரு, தெரிபட ஆரம்பிக்கிறாரு. காரணம் இயேசு, இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. அவர் இங்கு தான் நின்று கொண்டிருக்கிறார், இங்கு தான் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னால் பிசாசு நடுங்குகிறாரு, அவருக்கு முன்னால் அசுத்த ஆவிகள் நடுங்குகிறாரு. இப்போ குரங்கின் ஆவிகள், பாம்பின் ஆவிகள், பாம்பின் ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது, அலறிக்கொண்டு அலைக்கழித்து வெளியேற ஆரம்பிக்கிறது. எஸ் 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 இப்பொழுது கண்களை மூடி ஜெபிங்க, இயேசுவை மட்டும் பாருங்க, இயேசுவை மட்டும் பாருங்க, கண்களை மூடி ஜெபிங்க, வேடிக்கை பார்க்காதங்க. இயேசு, இயேசு, அவரை தரிசிக்கிறீங்க. சிலரை அவர் தொடுகிறார், சிலர் மேல் அவருடைய கை வைக்கப்படுகிறாரு, நோய்கள் மறைகிறாரு, நோய்கள் மறைகிறாரு, குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறாரு, செவிட்டு செவிகள் திறக்கப்படுகிறாரு. இப்போ சப்பானிகள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க இயேசு தொடுவதனால. நடக்க முடியாதவங்க எழும்பி நடங்க, நடக்க ஆரம்பிக்கிறீங்க, நடக்க ஆரம்பிக்கிறீங்க. நடக்க முடியாதவங்க எழும்பி நடங்க. கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு, கேன்சர் மறைகிறாரு, கேன்சர் வியாதி விலகுகிறாரு, பொல்லாத நோய்கள் விலகுகிறது, விடுதலை, விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. காரணம் இயேசு, இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார். பின்னால வரைக்கும் அவருடைய பிரசன்னம் முன்னால மாத்திரம் அல்ல, பின்னால வரைக்கும் இயேசு வந்து நிற்கிறார். பின்னால் இருக்கிற உங்கள் மத்தியில் அவர் உலாவுகிறார். அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது, அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். பயப்படுத்துகிற ஆவிகள், மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள் முதலாவது வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், தற்கொலையை தூண்டுகிற ஆவிகள் இப்பொழுது விலகுகிறது, விலகுகிறது, ஓடுகிறது. காரணம் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு, அவர் பிரத்யட்சமாய் வந்திருக்கிறார். பொல்லாத ஆவிகள் ஓட ஆரம்பிக்கிறது, மரண கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மரணத்தை பிறப்பிக்கிற ஆவிகள், மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலக ஆரம்பிக்கிறது. விடுதலை, விடுதலை, விடுதலை. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்த அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது, விடுதலை, விடுதலை உண்டாக ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு இப்பொழுது அநேகருடைய கண்களை தொடுகிறார், கண்கள் பாதிக்கப்பட்டவர்களை தொடுகிறார். குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது, குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. இயேசுவுடைய விரல் தொடுகிறது, இயேசுவுடைய விரல் தொடுகிறது, கண்ணிலே பார்வை வருகிறது, செவிட்டு ஆவிகள் விலகுகிறது, செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. இயேசுவுடைய வல்லமை காதுக்குள் இறங்குகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்ப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. மரித்து போன உறுப்புகளை இன்றைக்கு இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்ப்பிக்கிறது. மரித்து போன இந்த சிறுநீரகம் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது, அது செயல்படுகிறது. ஆமா, டயாலிசிஸ் பண்ணப்பட்ட சிறுநீரகம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த சிறுநீரகத்தில் மாற்றம் வருகிறது, அந்த சிறுநீரகம் செயல்பட ஆரம்பிக்கிறது.
மரித்து போன உறுப்புகள் செயல்படுகிறது, மரித்து போன நரம்புகள் எலும்புகள் சுகமடைந்து இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது, மரித்து போன சரீர உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது, கர்ப்பப்பை உயிர்ப்பிக்கப்படுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட. பலத்த அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டாரு. கேன்சர் மறைகிறது, கேன்சர் மறைகிறது, ஆஸ்துமா விலகுகிறது, இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இப்பொழுது ஆர்த்ரைட்டிஸ் பக்கவாத நோய் மறைகிறது, பக்கவாதம் பக்கவாதம் இப்பொழுது விலகுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இறங்குகிறது, உயிர்த்தெழுந்த இயேசு தொடுகிறார், தொடுகிறார் இப்பொழுது. விடுதலை, விடுதலை, சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். அநேகருடைய சரீரத்தில் சுகம் உண்டாகிறது, சரீரத்தில் வியாதி, கேன்சர், ஆஸ்துமா, ஆர்த்ரைட்டிஸ் பக்கவாதம், வாத வியாதி, அல்லது எலும்பு பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, அல்லது சிறுநீரக பை பாதிப்பு, அல்லது கர்ப்பப்பையில் பாதிப்பு, கட்டிகள், கட்டிகள், ஏதோ ஒரு வியாதி. என்னை ஆண்டவர் உயிர்த்தெழுந்து இயேசு தொடணும் அப்படி விரும்புகிறவங்க வலதுகரம் வைத்தங்க, வலதுகரம் வைத்தங்க, கண்களை மூடுங்க. சின்சியராக நீங்கள் ஒரு ரெண்டு நிமிடம் ஜெபிக்கணும், இயேசுவே உயிர்த்தெழுந்த இயேசு இங்கே தான் இருக்கிறீர், என் பக்கத்தில் இருக்கிறீர், நீங்கள் என்னை தொடுங்க, நீங்கள் என்னை தொடுங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க. நீங்களே கேளுங்க, 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 இப்போ கேளுங்க. இயேசுவே உயிர்த்தெழுந்த இயேசுவே உங்களை தழும்புள்ள கரத்தினால என்னை தொட்டுருங்க, நீங்கள் தொட்டுட்டா நான் சுகமாயிருவேன். நீங்களே கேளுங்க, நான் உங்களை பார்க்கணும், உங்களுடைய கையை பார்க்கணும், உங்களுடைய தொடுதலை உணரணும். இயேசுவே, இயேசுவே எனக்காகத்தானே மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, எனக்காகத்தானே மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, அப்போ நான் உங்களை பார்க்கணும், என்னுடைய நீங்கள் என்னை தொடணும், உங்களுடைய தொடுதலை நான் உணரணும், உங்களுடைய கையை மேலே படணும், உங்களுடைய தழும்புகளை என் மேலே படணும். இப்போ நீங்கள் தொடுங்க, நீங்கள் தொடுங்க, எந்த ஊழியக்காரன் என்னை தொட வேண்டாம், நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. என் தலையை தொடுங்க, என் கண்களை தொடுங்க, என் எலும்புகளை தொடுங்க, நரம்புகளை தொடுங்க, என் கர்ப்பப்பையை தொடுங்க, என் கிட்னியை தொடுங்க, இயேசுவே என்னை தொடுங்க, என் இருதயத்தை தொடுங்க. நீங்கள் தொட்டால் சுகமாயிரும், நீங்கள் தொட்டால் சுகமாயிரும். என் குழந்தையை தொடுங்க இயேசுவே, என் கணவரை தொடுங்க, நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசுவை தொடுங்க, சொல்லுங்க, 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 கேளுங்க, கேளுங்க. இன்னும் ஒரு நிமிட கருத்தா கேளுங்க. ஆண்டவுடைய கரம் நீட்டப்பட்டு இருப்பதை நான் பார்க்கிறேன், ஆண்டவுடைய பலத்த கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. இதோ அவருடைய கரம் அநேகரை தொடுகிறது. சிலர் தரிசிக்கிறீங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை சிலர் தரிசிக்கிறீங்க, இயேசுவை சிலர் பார்க்கிறீங்க, அவருடைய கைகளை சிலர் பார்க்கிறீங்க, அவருடைய வல்லமை இறங்குகிறது, அவருடைய கரத்தில் இந்த வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது நோயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நோய்கள் மறைகிறது, கட்டிகள் மறைகிறது, கண்கள் தெளிவான பார்வடைகிறது, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. விடுதலை, விடுதலை. இயேசுடைய தழும்புள்ள கரம் தொட்டு விட்டது, இயேசுடைய தழும்புள்ள கரம் தொட்டு விட்டது. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் வலது கரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. உயிர்த்தெழுந்த இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்போ இயேசு வந்தார், என்னை தொட்டார், அவருடைய தொடுதலை உணர்ந்தேன், அவரை பார்த்தேன், என்னோடு பேசினார், என்னை தொட்டார், எனக்கு ஒரு விடுதலை சுகம் கிடைச்சிருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அனுபவம் இயேசு இன்றைக்கு எனக்கு தந்துட்டார் அப்படி சொல்லக்கூடியவங்க, விடுதலை சுகம் தந்துட்டார் அப்படின்றவங்க வல்லதுகரம் வைத்தங்க. சரி, இப்போ ஒரு 5 நிமிடம் அப்படியே நின்று கொள்ளுங்க. இயேசு வந்து என்னை தொட்டார், அந்த உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை தொட்டது, அவருடைய கரம் தொட்டது, அல்லது அவரை சந்தித்தேன், அவர் பேசினார், எனக்கு ஒரு விடுதலை, கண்ணில் விடுதலை, காதில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை, சுகம், அப்படி பெற்றுக்கொண்டவங்க 4-5 பேர் மேடைக்கு வாங்க சீக்கிரம். நான் மணப்பாளையத்துலேருந்து வர்றேன். என் பேர் ஐயா, பேர் சொல்லி என் பேர் ஐயாவுக்கு தெரியாது. நான் மணப்பதசத்தோடு வர்றேன் அப்படிங்கிறதும் ஐயா தெரிஞ்சுக்கிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆவி வந்து என்னை எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போய் செத்துரு செத்துருன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஃபேனில் தூக்கு மாட்டி சாகணும்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி அந்த சேரை எடுத்துட்டு
எடுத்துட்டனால இந்த ரெண்டு எனக்கு ஒரு பையன் இருக்கான், எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பெட்டில் போய் அப்படியே படுத்துட்டேன். படுத்துட்டு ரெண்டு கையும் திருப்பி இப்படி வச்சுட்டு, ஆண்டவரே நான் சாகக்கூடாது, என் குடும்பத்துக்காக நான் உங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் சாமி, என்னை மன்னிச்சிருங்க, பாவத்தால் நான் இந்த நோய் எனக்கு வந்துடுச்சு, என்னை ஒரு தடவை மட்டும் மன்னிங்கன்னு சொல்லி கதறினேன். நான் ஊழியம் செய்வேன், அவருக்காக ஊழியம் செய்வேன். ஆமென், ஆமென். கர்த்தர் பயத்தின் ஆவியில் என்ன விடுதலை கொடுத்துட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வரும்போது சப்போர்ட்டு வந்தேன், ஒய்ஃப் சப்போர்ட்டு கூப்பிட்டு வருவேன், வீட்டில் அப்படி இருந்து வீட்டில் நடந்துருவேன், பாத்ரூம்லாம் போயிடுவேன். இங்கே வெளியே வரும்போது கால் தூக்கி வைக்க முடியாது. பஸ்ஸில் வந்து இறங்கினேன், இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் சப்போர்ட்டு வந்து இருந்து உட்காந்துட்டு ஆண்டவர் தொட்டேன். ஆண்டவர் தொட்டுட்டார். 4 மணி வரணும் கூட பார்க்கணும்னு நினச்சிருந்து வர வர ப்ரேயர் பார்ப்போம் சார், சனி ஞாயிறு ப்ரேயர் பார்ப்பேன். இப்போ சோம் ஆகிட்டா உங்களுக்கு, வாங்க வாங்க, நல்ல நடங்க. இயேசுக்கு ஸ்தோத்திர சொல்லுங்கள், ஸ்தோத்திர ஆண்டவரை சொல்லுங்கள், ஸ்தோத்திர சொல்லுங்கள். ஆமென். உங்கள் பேர் என்ன? நாகராஜ். பவுல் நாகராஜ். எந்த ஊர்? மூணார். இயேசு தொட்டுட்டார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆண்டு தொட்டதுனால எறும்பு எலும்பு நரம்பு எல்லாம் சரியாயிட்டு போகும்போது ஓடி போயிருவீங்க ஊருக்கு. ஆமேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். எனக்கு 2 வருஷம் பிரஸ்ட் கேன்சர், 8 கிமோ 25 ரேடியேஷன் எழுதி கொடுத்துட்டாங்க. 3 ஆபரேஷன் நடந்து உடம்புல 2 கிலோ சதையை வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த வேதனையோட தான் நான் காலையில கடந்து வந்தேன். கர்த்தாவே, நீர் என்னை தொட்டு பூரண சுகம் கொடுக்கணும்னு கர்த்தர் என் பேரை சொல்லி கூப்பிட்டு, மகளே கிறிஸ்டி உனக்கு பூரண சுகத்தை கட்டளையிட்டேன்னு கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்தாரு. பாருங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஐயாக்கு எந்த ஒரு? கங்கவுண்டா பக்கம் ராஜபதி. ஓகே, என்ன பிரச்சனை? எனக்கு சரீரம் மூலம் பிழைக்கணும், மூக்கோட பிரச்சனை, அப்புறம் பயம். நடந்தா கூட இப்படி விழுந்துருமோ, வாகனத்தை கூட பின்னாடி இருந்தால் கூட விழுந்துருவோமோன்னு ஒரு பயம். அந்த பயத்தில் வந்து நீங்கள் பேர் சொல்லி சொன்னீங்க, ஆறுமுகம் உன் பயத்தில் அப்படி எடுத்து போடுறாரு, உனக்கு ஏறி நீங்குது, உன் ஜெபத்தை கேட்டான்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு நல்ல ஒரு சுகம், நல்ல விடுதலை, நல்ல விடுதலை, ஆறுமுகத்துக்கு விடுதலை. கரந்தட்டி இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. தேனி மாவட்டம் உத்தம வளையம். காட்டில் என்ன பிரச்சனை? காட்டில் ஒரு வாரமான வழி இருந்துச்சு, எந்த வேலையில வழியில வழி, எந்த வேலையும் செய்ய முடியலை, கஷ்டப்பட்டு செய்யணும். இப்போ தொட வேண்டும், இனி ஆவியானவர் தொடணும், அதை உணரணும் அப்படின்னு ஜெபிச்ச பொழுது ஆவியான வல்ல மேல நிரப்பினாரு, நிரப்பி கீழே விழுவ வச்சாங்க. அப்புறம் சோதிச்சு பார்க்கும்போது வழியே இல்லை. கீழே விழுந்தீங்க, இப்போ எழும்புன்னா நல்ல சுகத்தோட இருக்கீங்க. வழியே இல்லை. ஆண்டவர் புதிய இருதயத்தை கொடுத்துட்டார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஓகே. என் பேர் சுகன்யா, நான் பனந்தப்பள்ளியிலேருந்து வரேன். 4 வருஷமாக எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, யூரின் பிரச்சனை. 4 வருஷமாக படுத்தா நான் செத்து போயிடணும்னு ஒரு பயம், அந்த பயத்திலே நான் தூங்க மாட்டேன். ஆனால் இப்போது நான் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணும்போது அண்ணன் பேசினாங்க, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு. இந்த வார்த்தை மூலமாக நான் கண்ணீரோடு ஜெபினேன், இசப்பா இவ்வளோ பேர்த்துக்கு விடுதலை தரீங்க, எனக்கு விடுதலை தாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை யாரோ தள்ளி விட்டது மாதிரி இருந்தது. தள்ளிவிட்டு இருக்கும்போது எனக்கு சுற்றி ஃபுல்லாக வெளிச்சம், வெள்ளையாக வெளிச்சமாக இருந்தது. இதன் மூலமாக என் பலவீனத்தோடு நான் உட்கார்ந்து இந்த வழி என்னை விட்டு போச்சு. இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. கர்த்தர் நாமம் மகிமை. ஆமென். ஆண்டவுடைய கரமே தொட்டு இருக்குது, ஆண்டவுடைய வெளிச்சத்தை பார்த்துருக்குறாங்க, உடனே நல்ல விடுதலை. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எந்த கண்ணு தெரியாது? இந்த கண்ணு தெரியாது. தெரியாது, இந்த கண்ணு தெரியாது. டாக்டர் பார்க்க முடியாதுட்டாங்க. எவ்வளவு காலம்? 2 வருஷமா. 2 வருஷமா அந்த கண்ணுல பார்வை இல்ல. இல்ல, நான் மும்பையில இருந்து. இப்போ ஜெபிச்சிங்க? ஆமா, இப்போ ஜெபிச்சி. இப்போ தெரியுது பாருங்க. நான் நல்ல ஆண்டவரை பார்த்தேன், பளிச்சுன்னு தெரிஞ்சு. இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், ஆனா முகம் தெரியல. நல்லா முக்காடு போட்டாரு, வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. இந்த கண்ணை மூடுங்க. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. இது எத்தனை? 2. இது எத்தனை? 5. இப்ப நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. தெரியாத கண்ணுல பார்வையை கொடுத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ரொம்ப பயம் இருந்துச்சு. 3 மாசமா இங்கே வந்து குத்தம் அப்படியே கட்டிக்கே தான் வந்திருக்கோம். அப்பப்போ சொல்லுவேன் வீட்டில் நான் நோவுதுன்னு. இப்போ கூட அங்கே உட்காந்து இருக்கும்போது என்னால் முடியல உட்காரத்துக்கு, ரொம்ப நோவாக இருந்துச்சு, வெயிட்டாக பாரமாக. நீங்கள் சொன்னீங்க கர்த்தர் தரிசனம் ஆகுறாரு, கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுங்க. அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த வெளிச்சம் வந்து, எம்எல்ஏ தரிசனம் வந்து, வெளிச்சம் ஃபுல்லு பிரகாசமாக வந்துச்சு. அப்படியே இந்த பாரமெல்லாம் எங்கே போச்சு தெரியல. ஆமென், ஆமென். இயேசுவை தரிசிச்சிருக்காங்க பாருங்க. ஆண்டவுடைய வெளிச்சம் வந்த உடனே அந்த வியாதி மறைந்து நல்ல சுகம். காட் பிளஸ். 1 மாசமா பயம் இருந்ததையா? நான் பயந்துட்டே இருந்தேன். இப்பயும் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே உங்களை பார்க்காம நான் போக மாட்டேன், வசனத்தால நீங்க ஆறுதல் படுத்தினாலும் பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பிட்டே இருந்தாங்க, நான் அழுதுகிட்டே நின்றுட்டே இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஆண்டவர் வந்து உன் கூட தானே இருக்க, நீ ஏன் என்கிட்ட பயப்படுறேன்னு சொல்லிட்டு வந்து இதுவரையும் முள் கிரீடத்தோடு அப்படியே நனைஞ்ச தலையோடு ரெண்டு கண்ணு அப்படியே அழுதுட்டு சொட்டிகிட்டே இருந்தது. என்னால் திரும்ப முடியலை, நான் அழுகிற அவங்கள அழுதாங்க, உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இயேசுவை தரிசிச்சிட்டீங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல, நல்ல விடுதலை, விடுதலை ஆயிட்டீங்க. இப்போ ஆமென், ஆமென், எல்லாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. தைராய்டு பிரச்சனை எவ்வளவு காலமா? ஒரு வருஷமா கஷ்டப்பட்டேன், என்னால மாத்திரை கூட சாப்பிட முடியாது, அவ்வளவு ஒளிச்சு ஒளிச்சு. ஓகே ஓகே, என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறீங்க, என்ன செய்யும் தைராய்டுனா? ரொம்ப வலிக்கு சொல்ல கூட முடியும், அந்த மாதிரி வீட்டுல செத்து செத்துருவேன்னு சொல்லுவியா? சரி, இப்ப ஜோம் பண்ணீங்களா? ஏசப்பாட்ட கை வச்சு அவங்க வஸ்திரத்தை காமிச்சு வெள்ளை கலர்ல விசுவாசிச்சுட்டு வந்தேன். உங்களுக்கு கூடாத காரியம் ஒட்டுமில்லப்பா, நீங்க தொட்ட சுகமானதுல சாட்சியா சொல்லுவேன் சொன்னேன். ஏசப்பா அதே மாதிரி செஞ்சாங்க. ஏசப்பா கோடால கொடி சோத்திரம் தொட்டு சுகமாக்கிட்டாங்க. இப்ப எல்லாம் போயிட்டு வலையே எல்லாம் வெயிட்டு எல்லாம் போயிட்டு அலையலூயா. எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு பண்ணைநல்லூர் கிராமம், திருவாரூர் மாவட்டம். எனக்கு வந்து 6 மாசமா கால் வலி தாங்க முடியல, நடந்து போனாலும் வலிக்கும், நான் சொல்ல மாட்டேன் யார்ட்டையும். அப்புறம் இப்போ வந்து கர்த்தர் வந்து என்ன தொட்டாரு, கால தொட்டாரு, இப்படி வந்து என் கையை நல்லா உணர்ந்த தொட்டாங்க. வயிற்றுல வந்து கட்டினாக நீங்க ஜபிக்கும் போது கையை வச்சான், இப்போ கட்டியும் இல்லை. ரெண்டு கட்டியா இருந்துச்சு? எவ்வளோ காலமா? ஒரு வருஷமா இருக்கும். பாருங்க, ரெண்டு அற்புதம்னா, ஒன்று வயிற்றுல ரெண்டு கட்டி இருந்தது, ஒரு வருஷமாக அதை காணும் ஆண்டவர் எடுத்து போட்டார். கரந்தட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள். காலில் வலி, அவங்க சொல்கிறாங்க இயேசுடைய கை இப்படியே வந்து என் காலை தொட்டார், அவர் தொட்டு சுகமாக்கியிருக்கார். ஓ, தொட்ட உடனே கீழே அந்த வல்லமை இல்லை, தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டீங்க. இப்போ பார்த்தா வலி இல்லை, வலியே இல்லை. பாருங்கள், இயேசுடைய கரம் தொட்டார். எல்லாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உலகத்துல இருந்து நம்ம எனத்த சாதிக்க போறோம்னு சனி ஞாயிறுனு அழுவேன். உங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு ஆண்டவரே இத்தனை பேர் பேர் சொல்றீங்க, எனக்கு இந்த தற்கொலை ஆவியிலிருந்து எனக்கு விடுதலை கொடு, ஏன் எனக்கு மேலெல்லாம் இப்படி வலிக்குது, முட்டுக்கால் வலிக்கும், படுத்தா தூக்க வராது, என்னென்னமோ நினைவுகள்ந்தது. நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்து அதிகமாக பிரச்சனை இருந்தது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் யார்கிட்டயும் இதை சொன்னது இல்லை, சொல்லவும் மாட்டேன். இப்போ வந்து நான் எனக்குள்ள அந்த ப்ராப்ளத்திலோடு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டாக சொன்னீங்க தலையில் ஒருத்த இது குறைச்சல் வந்து உங்களை விட்டு நீங்கன்னு சொன்னோன்னா ஒரு பிரசன் ஒரு வெளிச்சம் என்கிட்ட வந்தது, அந்த அந்த போயிடுச்சு, அது என்னை போயிடுச்சு. இப்போ நல்ல விடுதலை ஆயிட்டீங்க, தெளிவா இருக்கேன். ஆமென், ஆமென். எந்த ஊர்? ஆப்பனூர், ராமநாதபுரம், ஆப்பனூர். ஓகே ஓகே, உங்க பேர் என்ன? பானுப்ரியா. பானுப்ரியா, எல்லாம் கரந்தட்டுங்க. பானுப்ரியா வாண்டு அப்படியே வெளிச்சம் வந்து தொட்டு விடுதலை. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆவி இருந்து எனக்கு இப்போ ரொம்ப பயந்து போய் இருப்பேன், திடுக்கு திடுக்குன்னு பயப்படுவேன். பிள்ளைகள் பக்கத்தில் படுத்தாலும் கூட என்னை பார்த்து பயப்படும், பயப்படாதீங்கன்னு சொன்னால் கேட்காது. 20 வருஷமா இருந்தியா? அவருக்கு என்ன நடந்துச்சு? இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் உன்னோட இருக்கிறேன், நீ பயப்படாதே அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு வந்துச்சு. அந்த நினைச்சி வந்து கண்பாரதையும் சரியாக தெரியாமல் இருக்கீங்க, அதுவும் கண்பார கிடைக்கும். நீங்கள் அந்த வார்த்தை எனக்கு வந்துச்சு, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன வார்த்தை எனக்கு வந்துச்சு. அந்த வாஸ்தை வந்த உடனே விடுதலை கிடைச்சி. நடந்து வர முடியாது, காலையில 6 மணிக்கு 4 மாடி போனும், என்ன கூட்டு போ அப்படின்ட்டாங்க. கூட்டிட்டு போனாங்க. அப்ப அம்மாவுக்கு எங்கேயுமே வரமாட்டாங்க, எனக்கு ஆச்சரியமாயிட்டு. சரி, நம்ம கூட்டு போவோம், ஒரு விடுதலை இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்திரை எங்கெல்லாம் போயாச்சு, எல்லா ஹாஸ்பிட்டலும் போயாச்சு, ஐக்கிரவுண்டு உள்பட. ஆனால் கேட்கவே இல்லை. இங்கே வந்து என்னை தலையில் கை வைனார் ஆண்டவர். அந்த தொடு உடலில் நான் அறிந்து கொண்டேன். உடனே போய் அம்மா கையில் தலையில் கை வச்சேன், அற்புத விடுதலை. அம்மா என்கிட்ட நடந்து வந்துட்டாங்க. இங்கே இருக்காங்களா? எங்கே இருக்காங்க? 77 வயசு அம்மா, ஆறுமுகம் அம்மா. 4 மாடிக்கு நான் போனேன்ட்டாங்க.
பாருங்க ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமா. நான் நினச்சேன் ஆண்கள் தான் ஆறுமுகன்னு பேர் இருக்கும். அவங்க ஆறுமுகம் அம்மாள் அவங்கள தொட்டு விசுவாசத்தோடு வந்திருக்காங்க. எத்தனை வருஷமா பிரச்சனை? 20 வருஷம். என்ன செய்யும்? பிரஷர், தைராய்டு, சுகர், எல்லாமே பல வியாதி, பல வியாதி. இன்னைக்கு நீ கை வச்சு ஜெபிச்சோன்ன விடுதல. 77 வயசுல நல்ல விடுதல். எல்லாம் கரந்தட்டி ஆண்டவங்க நன்றி சொல்லுங்க. ஜவ்வு வந்து போச்சுன்னாங்களா? செய்யாத விட்டுட்டாங்க. காலை இழுத்துக்கிட்டே தான் போவேன். அந்த தலைவுல இருந்தேன் கொஞ்சம் நல்லா நடக்குதா, தூக்க முடியுது. இன்னொரு ஆபரேஷன் பண்ணாங்க, போன மாசமும் வந்தேன், இந்த மாசமும் வந்தேன். இப்போ இயேசு தொட்டு சுகமாக்கிட்டாரு. உங்க பேர் என்ன? மல்லிகாங்கய்யா. சேலம் இருந்து வரேன், சுவிசேஷம் குடுக்கறேன். இந்த வழியோட கொடுத்தேன், இயேசு சுகமாக்கிட்டாரு. சுகமாக்கிட்டு நல்லா நடந்து போங்க, ஆபரேஷன் தேவையில்லை. ஆமென், காட் பிளஸ் யூ. சரி, இப்போ கவனமா கேளுங்க ஒரு நிமிடம். தற்கொலை எண்ணத்தை பிசாசு உண்டாக்குது, என்கிட்ட பேசுது, அல்லது ஒரு காட்சியை நான் பார்க்குற கண் முன்னால் சர்ப்பம் வந்து தோன்றுது, சில பயங்கரமான ஆவி வந்து நின்று தலைவரி கொல்லத்தோடு பேசுது, நீ உன்னை கொன்னுருவேன்னு சொல்லுது, தற்கொலை பண்ணு சொல்லுது, இந்த மாதிரி போராட்டத்தில் சில இருக்கிறீங்க, யார் அது கரமைத்துங்க. அவங்க மாத்திரம் கை வைத்தனவங்க மட்டும் முன்னால் வாங்க. அப்படியே அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே எனக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் பெயரை சொல்லணும், இயேசுவின் பெயரை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவே விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. வெளியேறு பொருளாத ஆவியை என்று உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன். வெளியேறு, வெளியேறு பொருளாத ஆவியே. சர்ப்பத்தின் ஆவி விலகட்டும், பொல்லாத அஸ்தரோத்தின் வல்லமை எரியட்டும், எரியட்டும். பொல்லாத பாம்பின் கிரியைகள் எரியட்டும், எரியட்டும். விடுதலை, விடுதலை, விடுதலை. In the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பொல்லாத ஆவியே விலகு, விலகு, விலகு. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் உனக்கு கடிந்து கொள்கிறோம். விலகு பொல்லாத ஆவியே, விலகு பொல்லாத சத்துருவே, இயேசுவின் நாமத்தில் விலகு. பொல்லாத ஆவி விலகுகிறது. விடுதலை, விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்ப பின்னால் இருக்கிறவங்க, பின்னால் இருக்கிற எல்லாரும் வலதுகரம் வைத்தங்க, வலதுகரம் வைத்தங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அதுக்காக ஜெபிக்க போறோம். திருமண தடைகள் மாறணும், திருமண காரியம் வாய்க்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தை செல்வத்துக்காக அநேகர் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவுடைய கரம் உங்களை தொட போகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை தொட போகிறார், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், வேலைக்கு வழி திறக்கப்பட போகிறது, உங்களுடைய கடன் பிரச்சனை மாறப்போகிறது, உங்களை பயப்படுத்துகிற காரியம் எதுவோ அதில் அற்புதம் நடக்க போகிறது. கடன் பிரச்சனை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களுக்கு வேலைக்கு வழி திறக்கப்படும், கடன் பிரச்சனைகள் மாறும், நீங்க தொழிலுக்கான வாசல் திறக்கப்படும், காரியங்கள் நடக்கும், குழந்தை செல்வம் உண்டாகும். இப்ப வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. தகப்பனே, கரமுயத்தை ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பயத்தை மாற்றுகிற தேவனே, மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தவரே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்கு பயப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில், தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில், காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில், திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கற்பத்தின் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குழந்தை செல்வம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும், பண கஷ்டங்கள் மாறட்டும், வேலைக்கு வழிகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேலைக்கு வழி திறக்கப்படுவதாக, பிசினஸுக்கான வழிகள் திறக்கப்படுவதாக, எல்லா தடைகளும் விலகுவதாக, பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பயப்படுத்துகிற பொல்லாத மனிதர்கள் இவருடைய வழிகளை விட்டு விலகி போவார்களாக. பொல்லாத மனிதர்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பயப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும், பயப்படுத்துகிற பில்லிசோனிய வல்லமைகள் அழியட்டும். ஒவ்வொருவருக்கும் விடுதலை சுகம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். எதிர்காலத்தை குறித்த பயத்தை மாற்றும், எதிர்காலத்தை குறித்த தைரியத்தை தாரும், ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி, ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி. எல்லா கரம் உயர்த்தங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டாகி இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்து இயேசு அற்புதம் செய்து விட்டார். அல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், அல்லேலூயா. திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்ட திரள் கூட்ட ஜனங்களும் பயங்கள் நீங்கி தேவ சமாதானத்தை பெற்று திட நம்பிக்கையோடு திரும்பிச் சென்றனர். இன்னைக்கு மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நாங்கள் உண்மையிலே பயத்தோடு இருந்தோம், பயத்தோடு வந்து எங்களுக்கு பயப்படாதேன்னு சொன்ன மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இன்னைக்கு நல்ல ஒரு எனக்கு உள்ளே இருந்த அந்த மரண பயம் நீங்கிச்சு. அண்ணன் கொடுத்த செய்தி, அந்த ரெண்டாவது கொடுத்த வார்த்தை அவ்வளோ ஒரு தெளிவாக இருந்தது. எது கிடைத்தாலும் என் பிள்ளைகிட்ட செத்துறணும் செத்துறணும்னே சொல்லுவேன். இனிமேல் அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தோட நம்பார். இன்னைக்கு முதல் முறையாக அந்த திருப்பின் வசதியில் வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு கலக்கம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு, இன்னைக்கு பயம் இல்லாத படிக்க தைரியத்தோடு போகிறோம். ஏன்னு சொன்னால் உயிர் தெரிந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.